ஹஜ் வந்து முறையா பண்ணக்கூடிய சர்வீஸ்ல நம்மளும் ஒரு முக்கியமான சர்வீஸ். அதுக்கடுத்து ஜியாரத் அப்படிங்கிறது ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு இருக்க அந்த 4-5 நாடுகளுக்கு கூட்டிட்டு போய் அந்த நிறைய நபிமார்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த இடங்கள் அதெல்லாம் நம்ம ஜியாரத் பண்ணிட்டு வரோம். இந்த வருஷம் அதுதான் பண்றோம் இன்ஷால்லா. மக்காவிலையும் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் கொடுக்குறோம், அங்க கிளாக் டவர்ல கொடுக்குறோம். மதினாவிலையும் வந்து ரொம்ப நியரஸ்டான ஹோட்டல்ஸ் தான் கொடுப்போம் இன்ஷால்லா. ஏன்னா ஹஜ்ஜ வந்து ரொம்ப ரசனையோட நாங்க பண்றோம். எங்க விளம்பரங்கள் கூட நீங்க பாக்கலாம், நாங்க என்ன போட்டிருப்போம் அப்படின்னா எங்களுடைய சர்வீஸையும் எங்களுடைய வழிகாட்டுதலையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கமா நாங்க சொல்றது. அது காரணம் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம். இது மட்டும் இருக்காது, நம்ம என்ன செய்வோம், மேற்கொண்டு அந்த ஒவ்வொரு நுணுக்கமா சின்ன சின்ன விஷயங்களையும் ஹாஜிகள் கொஞ்சம் சிரமமே பட்டாலும் நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு முறை செய்யக்கூடிய ஹஜ் அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டிட்டு போயிருக்கிறாங்களோ அந்த வகையில வந்து நாம வந்து செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு இருக்குது. அதுதான் நம்மளுடைய ஒரு ஒரு தனித்தன்மையான, ஏன் நீங்க எங்கிட்ட வரணும் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். இந்த ஹோட்டலோ நல்ல சாப்பாடோ நல்ல உபசரிப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல ஓவர் அண்ட் அபவ் ஆல் தட் என்னன்னா ஹஜ்ஜ வந்து நீங்க முறைப்படி அந்த குர்பானி கொடுக்கறதுக்கு நாங்க போய் ஹாஜிகளை கல்லடிக்க வச்சுட்டு நாங்க குர்பானியுடைய டீம் தனியா போய் குர்பானி கொடுத்துட்டு வருவோம். வந்துட்டு அது என்ன காசு மீதி இருக்கு அது ஹாஜிகளை பிரிச்சு கொடுத்துருவோம். பைதுல் மலங்க அடிப்படையில் பலரும் என்ன சொல்லுவாங்க, அந்த கூட்டத்துடைய அந்த ரஷ்ய கருதி இல்ல நீங்க வந்து நம்ம ரூமுக்கு போய் கூட மக்காவுக்கு இருக்கட்டும் நான் நம்ம 13 மேல கூட செஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க அந்த சான்ஸ் கூட எடுக்கிறது இல்லை. ஆஜிகளை முழுமையாக வந்து அந்த 10 அன்னைக்கே கல்லடிக்க வச்சுட்டு அவங்களை தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு குர்பானி கொடுத்துட்டு குர்பானியை பர்சனலா போய் கொடுக்குறோம். அதுல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பர்சனலா போய் கொடுத்து ஆடுகளை முறைப்படி செலக்ட் பண்ணிதான் நிறைய தவறுகளும் நடக்கும். அதெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம அதுக்கு பிறகு ஆதிகளை எஹ்ராம் கலைய வச்சு அவங்களை ஹரமம் கூடி போய் அங்க வந்து முறைப்படி அவளை வந்து அந்த தவாஃப வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அன்னைக்கு செஞ்சாங்கன்னு வருது. மேக்சிமம் நம்ம 10 அன்னைக்கு செஞ்சிருவோம். மினாவுக்கு வந்துருவோம். அது வந்த பிறகு அந்த 11-12 தங்கின பிறகு நம்ம 13 தங்குவோம். விஷயம் அதுதான், மினா கிட்ட 90% காலி ஆகுது. 8, 9, 10, 11, 12, 5 நாள் மெயின் கடமை. 13 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 தங்கினாங்கன்னு பாக்குறோம். அப்ப அதை மிஸ் பண்ணலாமா? சுனத்தான காரியம் சொல்லி நம்ம இலகம் எடுத்துக்கிறோம், அதையும் ஹாஜிகளை செய்ய வைக்கிறோம். 13 தங்கி 13 கல் அடிச்சுட்டு வரும். ரெண்டாவது ரசூலுல்லாஹி எதை மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க, ஹஜ்ஜனா எப்படி இப்ப புது ஆன்மி மனசிக்கும் நீங்க என்ன எப்படி ஹஜ் செய்யற பாத்தீங்களோ அதே மாதிரி ஹஜ் அப்ப நம்ம செய்யணுமா இல்லையா? அப்ப நாம அதை செய்யறோம். இததான் நம்ம ஹாஜிகளுக்கு சொல்றது. வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம ஹஜ்ஜ வந்து முழுமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதை தாண்டி செய்வோம் நிறைய நுணுக்கமான விஷயங்கள். ஒவ்வொரு இடத்துல என்ன படிப்பினைகள் எடுக்கணுங்கிறது, உதாரணமா இப்ப நீங்க மகாம் இப்ராஹிம் பார்த்திருப்பீங்க. ஒரு புரிய நிறைய சொல்ல முடியும். ஒரு சூப்பர் சிம்பிள் உதாரணம், மகாம் இப்ராஹிம் பாக்குறீங்க. மகாம் இப்ராஹிம்னா என்ன? அந்த கூண்டு, அந்த காபத்துள்ளாக்கு பக்கத்துல இப்ராஹிம் நபி அந்த பாதம் வச்சு அந்த கூண்டு இருக்கு பாத்தீங்களா? இப்ப நீங்க போயிட்டீங்க, நீங்க போயிட்டு மகாம் இப்ராஹிம் பாத்துட்டு வந்துடலாமா? இல்ல, அங்க நிறைய படிப்பினைகள். என்னன்னா மகாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒண்ணு நின்ற இடம்ங்கிற அர்த்தம் இருக்கு. இப்ராஹிம் நபி அவர்கள் நின்று இருந்த இடம். இன்னொரு மக்காம்னா உருதுல, அதான் அரபியா தான் மக்காம்னா அவருடைய அந்தஸ்து, அவருடைய தகுதி, கேரக்டர். அப்ப நம்ம அல்லாட்ட என்ன கேட்போம் அப்படின்னா, யாருலா எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நீதான் என்னைய ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு வந்து நமக்கு என்ன தகுதி இருக்கு, நீதான் என்னை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற அந்த ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு வந்து மகாம் இப்ராஹிம் நீதான் என்னை கூட்டிட்டு வந்த இந்த இடத்துல இப்ராஹிம் நபி அவங்களுக்கு இருந்த மாதிரி மகாம் எனக்கு கூடு, அவங்கள மாதிரி ஒரு குடும்பமா என்னுடைய குடும்பத்தை ஆக்கு, என் மனைவி பிள்ளைகளை உனக்கு பொருத்தமானவங்களை. இது படிப்பின இப்படி நிறைய விஷயம். நம்ம ரவுதாவுக்கு போறோம், மதினா ரவுதாவுக்கு போறோம். ரவுதாவில் உள்ள ஒழுக்கங்கள் என்ன, அதுல என்ன படிப்பினைகள் எடுக்கணும்? ஏதோ மினாவில போய் 8 தங்கணும், அரஃபாவில 9 தங்கணும், கொஞ்ச நேரம் துவா செஞ்சோம், மீண்டும் மினாவில வந்து தங்கணும், சைதானம் கல்லடிச்சோம், ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நம்மளுடைய நம்ம நஃப்ஸு வந்து அது பரிசுத்தம் அடையணும் இப்படிங்கிற விஷயத்துல நம்ம காந்திரமேசே பண்றது ஹஜ்ஜு தான். இந்த உம்ராவை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஆளுங்கள் யாரையா அனுப்புவோம், என்னோட ஓதனை நமக்கு முன்ன பின்ன நல்ல பரிச்சயமான, அவர் வந்து ஏற்கனவே ஹஜ் உம்ரா செய்து இருக்கக்கூடிய நல்ல அஹ்லாக் நல்ல குணமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஒரு ஆலிம் ஒருத்தர உங்களுக்கு கைடு அனுப்புவோம். ஆலிம் இல்லாம உம்ராவை கூட அனுப்ப மாட்டோம். இந்த ஹஜ்ஜுக்கும் ஜியாரத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்மளே கூட வருவோம். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கும் ஜியாரத்துக்கும் நம்மளே கூட வருவோம்.
ஒவ்வொரு எட்டுலையும் நம்ம இன்ஷால்லா கூட இருக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நாங்க ஹாஜிகளை ஹாஜிகளா பாக்குறது இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வஃதுல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ்வோட விருந்தாளிகள், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அல்லாஹ். அப்ப அப்படிதான் அந்த ஃபீலிங்ல தான் நாங்க உங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்க யாருக்கு நாங்க ஹிட்மத் பண்றோம், யாருக்கு வழிகாட்டுறோம், அல்லாஹோட விருந்தாளிகள் வழிகாட்டுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட தான் நம்ம இந்த காம்ப்ரமைஸும். அவங்களோட வந்து ப்ரொஃபசர் இக்பால் சாப்பிடுங்க, இவங்க நம்மளோட வந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து நானே சொல்றதை விட நீங்க சொல்றதுங்கிறது இன்னும் விசிதமா இருக்கும் நினைக்கிறேன். எதை இவங்க செய்வாங்களோ அதை முதலே சொல்லிடுறாங்க. எதெல்லாம் செய்ய மாட்டேன்றாங்களோ அதை முதலே சொல்லிடுவாங்க. தீஸ் திங்ஸ் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். இப்போ நம்ம ஒவ்வொரு காரியம் என்ன செய்ய போறோம் அதை முன்கூட்டியே அதனுடைய சிக்னிபிகன்ஸ் ஃபுல்லா தெரியப்படுத்தும். உலமாக்கள் சபையுடைய செக்ரட்டரியா இருக்காங்க அன்வர் பாஷா பாபுஷா மூலமாக சொல்லிட்டேன். அவங்கள தான் நான் அணுகினேன், உங்களால் அந்த மாதிரி போகணும், ட்ராவல்ஸில் போகணுங்க, உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க தான் என்னை இதை ரெக்கமெண்ட் பண்ணது. பட் இதெல்லாம் மீறி கூட அவங்க கொடுத்த வாக்கை அழுந்ததுலாம் அதே மாதிரி தே ஆல்சோ கேவ் அஸ் ஃப்ரீடம். ஒன்று சொல்லாத விஷயமும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் ஹோல் ஹார்ட்டடாக ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க நம்பி இருந்தாங்க. விருந்தாளிகள் அந்த விருந்தாளிகள் எங்களுக்கு விருந்தாளிகளை கிடைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படிதான் அவங்களை ஹேண்டில் பண்ணிருக்கோம். அது எப்படிங்கிறது எங்க ஹாஜிகளே சொல்லி, எங்கள் ஹாஜிகளே எங்கள் சாட்சியை போடுறோம் எங்களுடைய இதுல. அதான் அதுல வந்து நாங்க வந்து ஒரு ரூபா கூட நாங்க கூட்டி வாங்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இல்லைங்கிறத நாங்க அஷூரன்ஸா பண்றோம். ரெண்டாவது வந்து நம்ம என்ன சொன்னமோ அதை வந்து முறைப்படி முழுமையா நிறைவேற்றி கொடுக்க முயற்சி பண்றோங்கிறது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைச்சா அதை விட சிறந்த முறையில பண்ண முடியுமாங்கிறது எங்களுடைய ஒரு எப்பயுமே உள்ள ஒரு பிரயாசையா தான் இருக்கும். அது உயிரோட்டம் உள்ள ஹஜ்ஜா இருக்கு மனசார நினைச்சு பண்றோம். நாங்க ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுப்போம்மா, என்ன நடந்தாலும் எங்க பேக்கேஜை மாத்த மாட்டோம் அப்படின்னு. அது இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய உயிர் மூச்சா வச்சிருக்கோம். இது டேட்டா மட்டும் முக்கியம் அல்ல, சொல்லுவான் நீங்க வந்து படிப்பு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னா. ஒவ்வொரு இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னா அல்லாஹ நோக்கி அல்லாஹுடைய அன்பை பொருத்தத்தை நோக்கி உள்ள என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு படித்தரம் முன்னேறணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல என்னுடைய பிரியம் ஆகணும். அதுதான் பயணம், அசல் பயணத்துடைய நோக்கம். நாங்க ஊராங்க போனோம், ஒரு இபாதத்துடைய ஒரு பரிபூரணமான ஒரு ஒரு கைஃபியத்தோட ஒரு ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையோட போய் வரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி பண்ணி இது எங்களுக்கு ஒரு பெரிய திறமையெல்லாம் கிடையாது. அதை நான் ரொம்ப ஆழமா பதிய வைக்க விரும்புறேன். நாங்க நிறைய தெரிஞ்சிருக்கோம்னோ இல்ல, நாங்க நல்லபடியா செய்யறோம்னு எல்லாம் எங்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நாங்க நடி செலுத்தக்கூடிய இருக்கிறோம். இந்த பக்கம் தொழில் ஹஜ் போலான்னு நியத்து வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க தெரிஞ்சுக்கிட்டு போனா ரொம்ப மகிழ்ச்சி. சரியான இடத்துக்குதான் வந்திருக்கீங்க. நான் சொல்றேன் சரியான இடத்துக்கு சரியான நேரத்துல வருவாங்க. ஆபீஸ் தான் தொழுது அப்படியே பழைய ஆபீஸ் பக்கத்துலயே இருக்கு, மஸ்ஜித் பக்கத்துல. சரி கெட்டு போயிடுவோம். சரி, ஆக்சுவலா நாங்க வந்து உம்ரா பண்றோம். உம்ரா எல்லாரும் பண்றாங்க, உம்ரா நம்ம பண்றோம். அதை விட முக்கியமா வந்து நாங்க ஹஜ் பண்றோம். ஹஜ் வந்து முறையா பண்ணக்கூடிய சர்வீஸ்ல நம்மளும் ஒரு முக்கியமான சர்வீஸ். அது மட்டுமல்லாம ஜியாரத்தும் பண்றோம். ஜியாரத் அப்படிங்கறது நம்ம அந்த நீங்க பாத்துருப்பீங்க வீடியோஸ்லாம் கூட நீங்க யூடியூப்ல பாத்துருக்கலாம். அதுதான் இங்கதான் இருக்குன்ற மாதிரி வீடியோல பாத்துருந்தா சரி அட்ரஸ் இங்கதான் சரி பாத்துட்டு போயிடும் தான் சொல்லுங்க. எப்ப போகணும் நீங்க இந்த மாசம்? இப்ப ஆக்சுவலா இப்ப நாங்க அடுத்த இப்ப ஆக்சுவலா ஹஜ்ஜோடைய புக்கிங் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து இப்ப ரமலான் குரூப் போயிருக்குது. அடுத்து இப்ப நம்ம ரமலான் முடிஞ்சு அடுத்த குரூப் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் உம்ராவுடைய குரூப், அடுத்து ரமலான் முடிஞ்சுட்டாங்க. அந்த வெகேஷன்ல நெக்ஸ்ட் குரூப் போவோம். தொடர்ந்து மாசம் மாசம் எங்களுடைய குரூப் உம்ராக்கு இருக்குது. ஹஜ்ஜுடைய பீரியட்ல ஹஜ் பண்றோம். அதுக்கு அடுத்து ஜியாரத் அப்படிங்கிறது ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு இருக்க அந்த 4-5 நாடுகளுக்கு கூட்டிட்டு போய் அங்க நிறைய நபிமார்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த இடங்கள் அதெல்லாம் நம்ம ஜியாரத் பண்ணிட்டு வருவோம். ஹஜ் வந்து கிளாக் டவர் நீங்க பாத்திருப்பீங்க, ஹரம் ஷரீஃப் எதிரில் வாசல்ல
ஃபர்ஸ்ட் பில்டிங் இந்த கிளாக் டவர் தான். ஆமா, அந்த கிளாக் டவர்ல தான் நம்ம இன்ஷால்லா இந்த வருஷம் நம்ம இந்த பேக்கேஜ் வந்து நாங்கள் அகாமடேட் பண்றோம் இன்ஷால்லா. பண்ணிட்டு நம்ம ஹஜ்ஜுடைய கடமைகளை முடிக்கிறோம். ஹஜ்ஜும் நம்ம எப்படி பண்றோங்கிறதான் அசல். ஆக்சுவலா ஒரு நல்ல ரூம் கொடுத்தோம், ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், நல்லபடியா ஹாஜிகளை கவனிச்சிருக்கோம், கொண்டு வந்து விட்டோம். இது ஒரு வகையான ஹஜ். நாம அது மட்டும் செய்யறதில்லை, நல்ல உயர்தரமான ஒரு கிளாக் டவர்ங்கிறது ஹரமுடைய ஃபர்ஸ்ட் பில்டிங் தான். ஒரு அது என்ன சொல்றோம்னா, ஒரு எட்டு ஹரம்ல ஒரு எட்டு, ஒரு கால ஹரம்ல ஒரு கால ஹோட்டல்ல அப்படின்னு அவ்வளவு கிட்ட இருக்கும். அது ஹோட்டல் ரொம்ப நீங்க இவாலு செய்யறதுன்னா ஈஸியா இருக்கும். தொழக வர போக தவாஃப்க்கு வர போக இந்த சூழ்நிலைகள் ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும். நம்ம அது கொடுக்குறோம். மதினாவே ரொம்ப நெருக்கமான ஹோட்டல் தான் கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம லாஸ்டா கொடுத்தா ஃபிரண்ட் தைபாங்கிற ஹோட்டல் கொடுத்தோம் லாஸ்டா. அது பாத்தீங்கன்னா மதினாவுடைய வாசல்ல இருக்கு, 10 மீட்டர் கூட இருக்காரு கேப். குறிப்பா லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸி, லேடிஸ் அவங்க சலாம் சொல்ல போறதுக்கு அவங்க தொழுவு வர்றதுக்கு பின்னாடி சஃப்ல உடனே வந்து நின்ற முடியும். அதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் ஈல் ஆஃப் தைபாங்கிற ஹோட்டல் கொடுப்போம், இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணி பழகிருக்கோமா. இந்த வருஷம் அதுதான் பண்றோம் இன்ஷால்லா. மக்காவிலையும் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் கொடுக்குறோம், அங்க கிளாக் டவர்ல கொடுக்குறோம். மதினாவிலையும் வந்து ரொம்ப நியரஸ்டான ஹோட்டல்ஸ் தான் கொடுப்போம் இன்ஷால்லா. இது எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனா நமக்கு வந்து நீங்க ஹஜ்ஜு நீங்க கேட்கறதுனால சொல்றேன், என்னன்னா ஹஜ்ஜ வந்து ரொம்ப ரசனையோட நாங்க பண்றோம். எங்க விளம்பரங்கள் கூட நீங்க பார்க்கலாம், நாங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஹுது அன்னி மனாசிக்கும் அப்படின்னு போடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை நீங்க என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்க அப்படிம்பாங்க. ஹஜ்ஜ வந்து இப்படிதான் பண்ணணும், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கிட்டத்தட்ட சற்றே குறை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நம்ம வந்து ஹஜ்ஜுடைய காரியங்களை நம்ம பண்ண வைக்கிறோம். உதாரணமா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுடைய சர்வீஸையும் எங்களுடைய வழிகாட்டுதலையும் அதை யாரோடையும் கம்பேர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கமா நாங்க சொல்றது உண்டு. அது காரணம், அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம். அவங்களை கூட்டிட்டு போனோம், ஹோட்டல் தங்க வச்சோம், அமல்கள் தவாஃப் எப்படி செய்யணும், உமா எப்படி செய்யணும்னு காட்டணும், ஹஜ்ஜுடைய நாட்கள்ல கூட இருந்தோம், மதினா கூட்டிட்டு போனோம், திருப்பி இப்படி இருக்காது. இது மட்டும் இருக்காது, நம்ம என்ன செய்வோம், மேற்கொண்டு அந்த ஒவ்வொரு நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களையும் ஹாஜிகள் கொஞ்சம் சிரமமே பட்டாலும் நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு முறை செய்யக்கூடிய ஹஜ், அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டிட்டு போயிருக்கிறாங்களோ அந்த வகையில வந்து நாம வந்து செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது. அதுதான் யூஸ்வலா சொல்றது, அதுதான் நம்மளுடைய ஒரு ஒரு தனித்தன்மையான. ஏன் நீங்க எங்கிட்ட வரணும் அப்படிங்கிறது முக்கியமான காரணம், இந்த ஹோட்டலோ நல்ல சாப்பாடோ நல்ல உபசரிப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல ஓவர் அண்ட் அபவ் ஆல் தட் என்னன்னா, ஹஜ்ஜை வந்து நீங்க முறைப்படி முழுமையாக செய். உதாரணமா இந்த குர்பானியுடைய விஷயங்கள் இருக்கு, குர்பானி ஒன்று கொடுப்போம். அந்த குர்பானி வந்து நாங்க பேங்க்ல கட்ட மாட்டோம். அந்த குர்பானியை கட்டி நாங்க ஏதோ ஒரு ஒரு மதரசால கொடுத்து கூட நாங்க செய்யறதில்லை. எல்லாம் முறையா செஞ்சாலும், அவங்க தப்பு பண்றாங்க கரெக்டா செஞ்சாலும் அந்த சான்ஸ் கூட நாங்க எடுக்கிறது. ஏன்னா ஹஜ்ஜுடைய கடமைகள் என்ன சொல்வாங்க அப்படின்னா, அந்த அரஃபாங்கிற இடத்துல தங்குவோம். அரஃபாவில் தங்கிட்டு 9 பேரை அரஃபாவில் தங்குவோம், 10 பேரைக்கு வந்து நம்ம வந்து மினாவுக்கு வந்துடுவோம். வந்துட்டு முதல்ல ஷைத்தானுக்கு கல்லடிப்போம், அதுக்கடுத்து குர்பானி கொடுப்போம், அதுக்கடுத்து முடி எடுத்து நம்ம வந்து ஏறாம களைஞ்சிருவோம். இந்த மெத்தட் இருக்கு, இந்த 1 2 3 இந்த சீக்வன்ஸ் மாறக்கூடாது. ஒருத்தர் வந்து முதல்ல குர்பானி கொடுத்துட்டாரு, அதுக்கடுத்து கல் அடிச்சாரு அப்படின்னா அந்த முறையை மாத்திட்டாரு, அது குற்ற பரிகாரம் அவர் கொடுத்தாங்க. இப்படி உள்ள சூழ்நிலைகள் இருக்கு, நம்ம இந்த சான்ஸ் கூட எடுக்கிறது இல்லை. நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த குர்பானிக்குன்னு சொல்லி மினாவுக்கு வந்த பிறகு அது காசை கலெக்ட் பண்ணி ஒரு பைத்துல் மாதிரி ஆக்கி அந்த குர்பானிக்குன்னு ஒரு தனியா ஒரு டீமை போட்டு ஹாஜிகள் கூட பெரிய போட்டி நடக்கும். நான் குர்பானி கொடுக்க வர ஒரு 7-8 பேர் நல்ல வாலிபர்களாக எடுத்து நம்ம மாதிரி தான் எடுத்து அந்த குர்பானி கொடுக்கறதுக்கு நாங்க போய் ஹாஜிகளை கல்லடிக்க வச்சுட்டு நாங்க குர்பானியுடைய டீம் தனியா போய் குர்பானி கொடுத்துட்டு வருவோம். வந்துட்டு அது என்ன காசு மீதி இருக்கு அதை ஹாஜிகளை பிரிச்சு கொடுத்துருவோம் பைத்துல் மரங்கள் அடிப்படையில். இப்படி ஒவ்வொரு அமலும் நம்ம செய்யறோம். இப்ப உதாரணமா தவாஃபு ஜியாரா, ஹஜ்ஜுடைய ஃபர்லான தவாஃபுன்னு அதுக்கு பேரு. அந்த தவாஃபுல் ஃபர்ந்த பலரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம வந்து 13 பேரைக்கு மேல போய் செஞ்சுக்கலாம், 8, 9, 10, 11, 12 இது ஹஜ்ஜில் இருந்து ஆகணும். அவங்க என்ன செய்வாங்க, 10, 11, 12 இந்த 3 நாட்கள்ல அந்த தவாஃபு ஜியாராவை செய்யறது கடமை, அதாவது வந்து வாஜிபான கடமை அது. பலரும் என்ன சொல்லுவாங்க, அந்த கூட்டத்துடைய அந்த ரஷ்ய கருதி இல்ல நீங்க வந்து நம்ம ரூமுக்கு போய் கூட செஞ்சு மக்காவுக்கு ரிட்டர்ன் ஆன 13க்கு மேல கூட செஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க அந்த சான்ஸ் கூட எடுக்கிறது இல்லை. ஹாஜிகளை முழுமையாக வந்து அந்த 10 அன்னைக்கே கல்லடிக்க வச்சுட்டு அவங்களை தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு குர்பானி கொடுத்துட்டு குர்பானியே பர்சனலா போய் கொடுக்குறோம். அதுல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பர்சனலா போய் கொடுத்த ஆடுகளை முறைப்படி செலக்ட் பண்ணிவாங்க, நிறைய தவறுகளும் நடக்கும், அதெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம அதுக்கு பிறகு ஆதிகளை எஹ்ராம் கலைய வச்சு அவங்களை ஹரம கூட்டி போய் அங்க வந்து முறைப்படி அவளை வந்து அந்த தவாஃபை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அன்னைக்கு செஞ்சாங்கன்னு வருது. மேக்சிமம் நம்ம 10 அன்னைக்கு செஞ்சிருவோம். அதாவது செய்ய முடியாத லேடிஸ் யாருக்கு ஹரம் போக முடியல அவங்களுக்கு நம்ம 11 12 அப்படின்னு விதிவிலக்கு, யாருக்கு செய்ய முடியுமோ
அவங்களை நம்ம வந்து இப்படி செய்ய வைக்கிறோம், வந்து நம்ம வந்து மீண்டும் வந்து இங்க நம்ம மினாவுக்கு வந்துருவோம். அது வந்த பிறகு அந்த 11-12 தங்கின பிறகு நம்ம 13 தங்குவோம். விஷயம் அதுதான், மினா கிட்ட 90% காலி ஆகும். 8, 9, 10, 11, 12 அஞ்சு நாள் மெயின் கடமை. 13 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 தங்கினாங்கன்னு பாக்குறோம், அப்ப அதை மிஸ் பண்ணலாமா? சுலத்தான காரியம் சொல்லி நம்ம இலகம் எடுத்துக்கிறோம், அதையும் ஹாஜிகளை செய்ய வைக்கிறோம். 100 கணக்கான ஹாஜிகளோட போயிருக்கிறேன், இதுவரைக்கும் ஒரு சிலர் தவிர எந்த ஹாஜியும் இல்லை, மிஸ் ஆனது இல்லை. ஆனா சொல்லிடுவோம், சிரமம் கிட்டிருக்கலாம், மினால வந்து லைட்டு கட் பண்ணிடலாம், சாப்பாடு கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், இதுவரைக்கும் ஒன்று ரெண்டு முடியாதவங்களை தவிர எந்த ஹாஜியும் எங்களை கூட்டிட்டு போகணும்னு சொன்னதில்லை. நாங்க 13 அந்த சுண்ணத்தையும் நிறைவேற்றி 13 தங்கி 13 கல் அடிச்சுட்டு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13-10 கல் அடிச்சாங்க, 11 கல் அடிச்சாங்க, 12 கல் அடிச்சாங்க, 13 கல் அடிச்சாங்கன்னு வருது. இப்ப நீங்க 13 சுண்ணத்தான அப்படி விட முடியாது, 10, 11, 12 வாஜிபி கட்டாயம் செஞ்சாகணும். 13 சுண்ணத்தான என்னன்னா, இந்த சுண்ணத்தான காரியங்கள் தான் நம்மளுடைய அமல்கள் உள்ள ஓட்டைகள் அடைச்சு கொடுத்தோம். நம்ம அமல்கள் மூமே நம்மள எவ்வளவு தவறுகள் செய்யறோம், அந்த குறைகளை வந்து இது வந்து உங்களுக்கு இதை கரெக்ட் பண்ணி முடியும். ரெண்டாவது, ரசூல்லா என்னை மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க, ஹஜ்ஜனா எப்படி இப்ப புது அண்ணி மனசிக்கும், நீங்க என்னை எப்படி ஹஜ்ஜு செய்யற பாத்தீங்களோ அதே மாதிரி ஹஜ்ஜு அப்ப நம்ம செய்யணுமா இல்லையா? அப்ப நாம அதை செய்யறோம், இதைதான் மகாஜிகளுக்கு சொல்றது. வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம, உதாரணமா கல் அடிக்கிற விஷயம் இருக்கும், ஒருத்தர் நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாரு, இந்தாங்க அதுல இருந்து கல்ல போய் அடிச்சுட்டு வாங்க, நம்ம மாட்டோம்னு சொல்லிடுவோம். உங்க அமல் நீங்க செய்யுங்க, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம ஹஜ்ஜ வந்து முழுமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்ப இந்த வருஷம் இன்ஷால்லா நம்ம June 7 கிளம்புறோம், சென்னையில இருந்து கிளம்புறோம். இன்ஷால்லா கிளம்பி முதல்ல நம்ம மக்கா போறோம், அசீசியா அப்படிங்கிற பகுதியில தங்கி இருந்தோம், உம்ரா செய்யறோம், அதுக்கடுத்து ஹஜ்ஜ முடிக்கிறோம். ஹஜ்ஜ முடிச்சுட்டு இன்ஷால்லா நம்ம கிளாக் டவர் வந்தோம். இது ஹரம் ஷெரீஃபுடைய வாசல் இருக்கக்கூடிய அருமையான ஹோட்டல், சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். பிறகு அங்கிருந்து மதீனா வந்து மதீனாவை கூட்டிட்டு என்ன செய்யும், நாலு இடத்து கூட்டிட்டு போவாங்க, உகது கூட்டிட்டு போவாங்க, அந்த அகழ் போர்ட், அந்த அகழ் போர்ட் அந்த சந்த கூட்டிட்டு போவாங்க. கிபிலத்தை சொல்லி கிபிலா மாறின இடம் இருக்கு, பைபிள் முகத்தஸ்ல இருந்து மக்கா அந்த கிபிலத்தை பழிவா சொல்லி குபா, இது நம்ம அதெல்லாம் செய்யறது, அதை தாண்டி செய்வோம் நிறைய நுணுக்கமான விஷயங்கள். ஒவ்வொரு இடத்துல என்ன படிப்பினைகள் எடுக்கணுங்கிறது இருக்கு. உதாரணமா இப்ப நீங்க மகாம் இப்ராஹிம் பார்த்திருப்பீங்க, ஒரு புரிய நிறைய சொல்ல முடியும், ஒரு சும்மா சிம்பிள் உதாரணம், மகாம் இப்ராஹிம் பாக்குறீங்க, மகாம் இப்ராஹிம்னா என்ன, அந்த கூண்டு, அந்த காபத்துள்ளாக பக்கத்துல இப்ராஹிம் நபி அந்த பாதம் வச்சு அந்த கூண்டு இருக்கு பாத்தீங்களா. இப்ப நீங்க போயிட்டீங்க, நீங்க போயிட்டு மகாம் இப்ராஹிம் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்ல, அங்க நிறைய படிப்பினைகள் இருக்கு. என்னன்னா மகாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒண்ணு நின்ற இடம்ங்கிற அர்த்தம் இருக்கு, இப்ராஹிம் நபி அவர்கள் நின்று இருந்த இடம். இன்னொரு மக்காம்னா உருதுல, அதான் அரபிலே அதான் மக்காம்னா அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய தகுதி, கேரக்டர். அப்ப நம்ம அண்ணாட்ட என்ன கேட்போம் அப்படின்னா, யாருலா எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நீதான் என்னைய ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு வந்து, நமக்கு என்ன தகுதி இருக்கு, நீதான் என்னைய ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற, அந்த ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு மக்காம் இப்ராஹிம் நீதான் என்னை கூட்டிட்டு வந்த, இந்த இடத்துல இப்ராஹிம் நபி அவங்களுக்கு இருந்த மாதிரி மக்காம் எனக்கு கொடு, அவங்கள மாதிரி ஒரு குடும்பமா என்னுடைய குடும்பத்தை ஆக்கு, என் மனைவி பிள்ளைகளை உனக்கு பொருத்தமானவங்கள, இது படிப்பின. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ரவுதாவுக்கு போறோம், மதினா ரவுதாவுக்கு போறோம், ரவுதாவில் உள்ள ஒழுக்கங்கள் என்ன, அதுல என்ன படிப்பினைகள் எடுக்கணும். ஏதோ மினாவில் போய் 8 தங்கணும், அரஃபாவில் 9 தங்கணும், கொஞ்ச நேரம் துவா செஞ்சோம், மீண்டும் மினாவில் வந்து தங்கணும், சைத்தான கல் அடிச்சோம், ஒரு கூப்பாடு கொடுத்து, ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நம்மளுடைய நம்ம நஃப்ஸு வந்து அது பரிசுத்தம் அடையணும். இப்படிங்கிற விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸே பண்றதில்லை. ஹஜ்ஜு தான் இப்போ ஜியாரத்னா, இது ஹஜ்ஜு, இது ஹஜ்ஜி, இது நம்ம முடிக்கிறோம், இது ஹஜ்ஜி, இதனுடைய தர்த்தீப் இது. இது மாதிரி ஜியாரத்து நம்ம பண்றோமா, ஜியாரத்துங்கிறது என்னன்னா பல நாடுகளுக்கு போறோம். குல் சீரு ஃபில் அர்த் ஃபன்துரு கைஃப கான ஆக்கிபத்துல் முகத்திபீன் அல்லாஹ் குர்ஆன். நீ வந்து உலகத்தை சுத்தி பாருங்க, உலகத்தை சுத்தி பாருங்க, அந்த உலகத்துல வந்து என்னுடைய பேச்சை கேட்காதவங்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு போய் பாருங்க, நல்லா சொல்லுவாங்க குர்ஆன்ல. அந்த அடிப்படையில நாம வந்து படிப்பினை பெறதுக்காக பக்தமில் உயாவில் அபுசார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம், நீங்க படிப்பினை எடுங்க, வெற்றி பயணமா நம்ம பயணம் அமைஞ்சிடக்கூடாது, டூரிஸ்ட் மாதிரி நம்ம பயணம் அமைஞ்சிடக்கூடாது. அப்ப வந்து இந்த பயணங்கள் நம்ம எல்லா பயணங்களும் ஜியாரத்தா இருக்கட்டும், உம்ராவா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், நீங்க வந்து பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை தயார் பண்றது, நீங்க இது வரைக்கும் நீ புதுசா பயணம் போறீங்களா, முன்னாடி போயிருக்கீங்களா, நீங்க புதுசா பயணம் போறீங்கன்னா உங்களை இங்க இருந்து நம்ம தயார் பண்ணுவோம். நீங்க வந்து எஹ்ராம் கட்டுறது மட்டும் எஹ்ராம் ஆயிருக்கும் விஷயமா நீங்க சொல்லி, ஆமா சொல்லி கொடுக்கறது, எஹ்ராம் கட்டுறது, நியத்து வைக்கிறது, நீங்க வருவீங்களா சார், இல்ல வேற யாராவது வருவாங்களா? இல்ல, ஆக்சுவலா சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க, இது ஒரு ட்ரிக்கியான கேள்வியும் கூட. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லயும் ஈடுபாடு இருக்கிறனால, மற்ற தொழில இருக்கிறனால, இந்த உம்ராவை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஆளுங்கள் யாரையாவது அனுப்புவோமா, ஒண்ணு என்னோட ஓதனை
நமக்கு முன்ன பின்ன நல்ல பரிச்சயமான, அவர் வந்து ஏற்கனவே ஹஜ் உம்ரா செய்திருக்கக்கூடிய நல்ல அஹ்லா நல்ல குணமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஒரு ஆலிம் ஒருத்தர உங்களுக்கு கைடு அனுப்புவோம். ஆலிம் இல்லாம உம்ராவும் கூட அனுப்ப மாட்டோம். இந்த ஹஜ்ஜுக்கும் ஜியாரத்துக்கும் இன்ஷால நம்மளே கூட வருவோம். இன்ஷால்லா ஹஜ்ஜுக்கும் ஜியாரத்துக்கும் நம்மளே கூட வருவோம். ஒவ்வொரு எட்டுலையும் நம்ம இன்ஷால கூட இருக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நாங்க ஹாஜிகளை ஹாஜிகளை பாக்குறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வஃதுல்லா, இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அல்லாஹ் அப்படிதான் அந்த ஃபீலிங்ல தான் நாங்க உங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். நாம யாருக்கு நாங்க ஹிட்மத் பண்றோம், யாருக்கு வழிகாட்டுறோம், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் வழிகாட்டுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுல தான் நம்ம இந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம பண்றது. ஆனா ஹஜ்ஜிலையும் ஜியாரத்திலையும் நம்ம கூட இருப்போம்மா. இப்ப ஜியாரத் அப்படிங்கிறது நம்ம வந்து பல நாடுகளுக்கு போவோம். ஏன்னா இஸ்லாமிய வரலாறு எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலையோ தெரிஞ்சு கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அழிக்கிறது லேசு இப்படின்னு இருக்குது. அப்ப நாம மட்டும் தெரிஞ்சு கொள்ளாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அந்த இஸ்லாமிய வரலாறு தெரிந்து கொள்ளக்கூடிய பயணம் தான் இந்த ஜியாரத்துடைய பயணம். நம்மளோட வந்து ப்ரொஃபசர் இக்பால் சாமி இவங்க நம்மளோட வந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ஒரு மென்டார், ஒரு கைடு மாதிரி வந்துருக்கீங்க சார். நீங்க ஹஜ் சார் கேட்கலாம், நான் நம்ம எப்படி ஹஜ் செய்ய வைப்போங்கிறது வந்து நம்ம ப்ரொஃபசர் சாரே வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லவா நீங்க எதிர்த்து வந்திருக்கீங்க சார், தொழுது வந்திருக்கீங்க மாஷா. எனக்கு ஒரு பிளஸிங் டிஸ்கைஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நானே சொல்றதை விட நீங்க சொல்றதுங்கிறது இன்னும் கொஞ்சம் உசிதமா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நீங்க எப்படி ஹஜ் பண்ணீங்க, நம்ம எப்படி ஹஜ் பண்ணணும், நம்ம எப்படி பண்ணணும். ஸ்டார்ட் வித் வந்து இவங்க இது வந்து சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, எதை இவங்க செய்வாங்களோ அதை முதலே சொல்லிடுறாங்க. எதெல்லாம் செய்ய மாட்டேன்றாங்களோ அதை முதலே சொல்லிடுவாங்க. தீஸ் திங்ஸ் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார். இது வந்து பலவிதமான பின்னாடி வரக்கூடிய பித்னாக்களுக்கு இல்லை ஒரு சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் அதையெல்லாம் ஆரம்பம்லயே அது தவிர்க்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹஜ்ஜி செய்யக்கூடிய இடத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அவங்களுடைய ரூம்ஸ் அமையும், ரூம்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ரூம்ல எத்தனை பேர் தங்குவாங்க, எல்லாத்தையுமே ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம திடீர்னு வந்து நம்ம ஒரு 2 மெம்பர் தான் ஒரு ரூம்ல இருப்போம்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நாங்கள் போறோம். ஆனா அங்க போனா 4 பேர் ஒரு ரூம்ல தங்க வைக்கும் போது அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வாட் இஸ் ஹெட் வாஸ், ஆணையும் பெண்ணையும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் நாங்கள் போனோம். ஆனா முதலே சொல்லிட்டாங்க, இல்லை சார் நம்ம வந்து சேர்த்து தங்க வைக்க மாட்டோம், ஜென்ஸ் தனியா இருப்பாங்க, லேடிஸ் தனியா இருப்பாங்க. அவங்க சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 couples ஆர் கோயிங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த லேடி இன்னொரு ஹஸ்பண்டுக்கு மகரமே ஆக மாட்டாங்க, அங்க எப்படி தங்க முடியும். இந்த என்னுடைய ஒய்ஃப் வராங்கன்னா இன்னொரு கப்பல் அதே ரூம்ல வந்து தங்கும் போது அந்த ஆளுக்கு வந்து என் ஒய்ஃப் மகரம் ஆக மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துலயே நம்ம தப்பா ஆடி போயிடும், நிறைய பிரச்சனைகள். அதனால அது ஆரம்பமே கிளியர் கட்டா சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம மைண்ட் கிளியரா இருக்கு. அதனால நம்ம போகும்போது சேம் திங், ஜென்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல இருந்தோம், லேடிஸ் எல்லாம் ஒரு ரூம்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த என்னென்ன சொல்றாங்களோ, மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், சொன்னதுக்கு மேலதான் செஞ்சாங்க. சொன்ன வாக்குறுதியில ஒன்று கூட குறைவே இல்லை. அதனால அங்கே யாரும் எதுவும் கேட்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் சூழ்நிலையே வரல. எவ்ரி டே அந்த மார்னிங் செஷன் அப்படின்னா, மார்னிங் செஷன்ல ஒரு பயான் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு காரியம் என்ன செய்ய போறோம் அதை முன்கூட்டியே அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் ஃபுல்லா தெரியப்படுத்துவாங்க. அங்கே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லும்போது, இங்கே பயான் நம்ம கேட்கும் போது ஓவராலா ஒரு ஐடியா வாங்கிட்டு போவோம். இன்டெப்தா அந்த அங்க போன பிறகு ஒவ்வொரு விஷயமே சொல்லி தந்தாங்க. எவ்ரிடே வி ஸ்பெண்ட் அவர் டைம் ப்ரொடக்டிவ்லி, அந்த அமல் செய்யற விஷயங்கள். இப்போ அந்த 5 நாள் கிரிகைகள், 6வது நாள், 13வது பிறகு கூட நாங்க இருந்தோம். அந்த கிரிகைகள் தான் செய்யற சொல்ல வந்தவங்க. நான் 13 தங்க வச்சிருக்கோம் பாருங்க, 13 தங்க வச்சாங்க. 12 வரைக்கும் ஓகே, பட் 13 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. அது சொன்னது இப்போ சில ஹாஜிகள் அதை தெரிஞ்சவங்க அதை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ தே ஈவன் மேட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் தட். 13வது தரையும் நாங்கள் இருந்துட்டு சைதானுக்கு கல் அடிச்சுட்டு தான் கிளம்பி வந்தோம். ஸோ நீங்கள் அந்த 5 to 6 days, அந்த டேஸ் தான் ரொம்ப சிரமமான டேஸ். எந்த டிராவல்ஸாக இருந்தாலுமே அங்கே சில டிஃபிகல்டிஸ் தே ஹாவ் டு ஃபேஸ். அதெல்லாம் வந்து யாரும் ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ பஸ்ஸு ஆஸ் எக்ஸ்பெக்டட் அந்த டைமில் மூவ் ஆகாது. ஏன்னா அங்கே டிராஃபிக் ஜாமாக இருக்கும், பஸ் அந்த டைமுக்கு வந்து சேராது. பட் இதெல்லாம் மீறி கூட அவங்க கொடுத்த வாக்கு அலமதுல்லாஹ்
பர்டிகுலர்லி நம்ம இதுல இருந்து லாஸ்ட் அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு நாங்க போகும்போது அங்க நிறைய அன்எக்ஸ்பெக்டடா சில ஹேர்டில்ஸ் உருவாச்சு. ஆனா அந்த ஹேர்டில்ஸையும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணி அங்க இருக்கிற அந்த சவுதியில மோல்லிமோட பேசி எங்களுக்கு எப்படியோ வந்த அந்த வண்டி பஸ்ஸை வர வச்சு அண்ட் வி ஆல் வெண்ட் அண்ட் ரீச்ட் ஆன் டைம் ஆல்சோ. அதெல்லாம் வந்து எல்லாருமே அங்கே டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி தே ஆல்சோ கேவ் அஸ் ஃப்ரீடம். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அஜீசியான்ற இடத்துல இருந்து தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கரையை இட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ வந்து வண்டியும் இருக்கு, வண்டி அரேஞ்ச் பண்ணோன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி அங்கே கிட்ட போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் வரைக்கும் இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து வேட்டு வாங்கணும். அண்ட் டென்ட் உள்ள வந்து அல்ஹம்துலில்லாஹ் தே ஆல்சோ ப்ரொவைடட் எங்களுக்கு தகுந்த மாதிரி சில நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் கூட கிடைச்சது. நான் ஃபர்ஸ்ட் ஹஜ் 1996 செய்யும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த டைம்லாம் அந்த ஃபுட் தான் அந்த 5-6 டேஸுக்கு கிடைக்கும். வி மேனேஜ் வித் ஃப்ரூட்டு பிரெட் பன் இதை வச்சு சமாளிச்சோம். பட் இந்த தடவை ஈவன் தட் ஃபுட் அண்ட் ஒன்று சொல்லாத விஷயமும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப எல்லா ஹாஜிகளுக்குமே ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்தது. அண்ட் வி பிகேம் எனர்ஜெட்டிக் டு கண்டினியூ அவர் அமல். அது என்ன அப்படின்னா நாங்கள் மினால தங்கி அந்த குர்பானியெல்லாம் முடிச்சிட்டு முட்டை போட்டுட்டு நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வரலான்ற அந்த பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரூமுக்கு நம்ம திரும்பி மினாலேருந்து நாங்கள் தங்கியிருந்த அஜிஷியா ரூமுக்கு வர வச்சாங்க. அதாவது அங்கே ஃபுட்டெல்லாம் அன்னைக்கு லஞ்சை அங்கேயே அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த கேப் இருந்தது எங்களுக்கு. கல் அடிச்சுட்டு திரும்பி டென்ட்டுக்கு வாக் பண்ணுறதும் இங்கே வர்றதும் ஆல்மோஸ்ட் இட் வாஸ் சேம் டிஸ்டன்ஸ். எதுவுமே ஒரு காசு கணக்கு பார்த்து பண்றோம். அந்த நேரத்துல வேலை முடியும், அவ்வளவுதான். அந்த நேரத்துல என்ன செய்யணும் செஞ்சது. அதனால இது ஹாஜிக்கு வந்து ஒரு இயல்பா வந்தது உங்களுக்கு. பர்டிகுலர் லஞ்ச் அதுக்கப்புறம் அங்கேயே நாங்க கொஞ்சம் முடியறக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு அந்த இடத்துல தோது இருந்தது. டென் பாத் ஃபீமேல் லேடிஸ்க்கும் அவங்க ரூம்ல அதை எடுக்கிறதுக்கும் மினால வச்சு ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. எல்லாம் அதையெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் இருந்தது. இது எல்லாமே நான்லாம் வந்து இவங்க அறிமுகம் இல்லாம அப்பதான் எனக்கு அறிமுகம் ஆகுறாங்க. நான் முதல் கேட்டதே வந்து இந்த சாப்பாடு விஷயங்கள்லாம், பிகாஸ் ஐ ஹேட் சம் இஷ்யூஸ் அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு இருந்ததுனால நான் அந்த உணவு விஷயங்களெல்லாம் கேட்டேன். என்ன மாதிரியான உணவு வைப்பீங்க, எல்லாமே காரமா இருந்ததுன்னா ரொம்ப சிரமமாகும், எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க. அப்போ அவங்க என்ன எப்படிப்பட்ட உணவை இங்கே அஷூரன்ஸ் எனக்கு கொடுத்தாங்களோ, என்ன கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். ஒரு சில ஐட்டம் சில ஹாஜிகள் வந்து அந்த காரம் சாப்பிட்டு பழகப்பட்டவங்க காரமாக கேட்பாங்க, அதுவும் இருக்கும். காரம் இல்லாத ஐட்டம் இருக்கு, நான்வெஜ்ஜும் இருக்கும், வெஜ் இருக்கும். எல்லா மீல்ஸ்லையும் நான்வெஜ் இருந்தது, எல்லா வக்திலையுமே நான்வெஜ் இருந்தது. அந்த மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தாங்க. வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் டெய்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரசம் இல்லாமல் இருக்காது, ரசமும் சேர்ந்து இருக்கும், கர்ட் ஆர்டர் அந்த மோர் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஃபுட்டில் வந்து எங்களுக்கு அதாவது என்ன அஷுவர் பண்ணாங்களோ அதுக்கு மேல எக்ஸஸ். நமக்கு ஒரு ஹோட்டல்ல போன பஃபே சிஸ்டத்துல சாப்பிடும் போது வெரைட்டி ஆஃப் ஃபுட் நமக்கு எது தோதோ அதை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வக்திலையுமே அந்த ஃபுட் விஷயத்துல கான்சென்ட்ரேட்டட் சோ மச். நிறைய இடங்கள்ல அதுல பிரச்சனைகள் வரும் ஃபுட் விஷயத்துல, என்ன இது சரியில்லை அது சரியில்லை இதை வைக்கல அதை வைக்கல. அவங்க அஷுவர் பண்ணதுக்கு மேல இப்போ நான்வெஜ் எல்லாம் இதெல்லாம் பாயா மாதிரி செஞ்சு வச்சாங்க ஃபியூ டேஸ். அதெல்லாம் வந்து அவ்வளோ எக்ஸஸ் குவான்டிட்டி நம்ம இங்கே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அந்த முழு லெக்கையே சமைச்சு வைப்பாங்க. இங்கே நம்ம கட் பண்ணி வைப்போம்ல, அதுவும் அன்லிமிட்டடாக யாருக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு சாப்பிட்டுட்டு அது வந்து இல்லாமல் போயிடுச்சுன்ற ஒரு பக்தரை கூட அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்ததில்லை. ஸோ ஃபுட் விஷயத்துலையும் வாட் எவர் தே அஷ்யூர். ஸோ எல்லா தரப்புக்கும் சூட் ஆச்சுங்கிறது தான் இங்கே நான் பாயிண்ட் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஏஜ்டு பீப்புள் வருவாங்க இல்லையா, தே டேக் ஒன் சர்டன் டைப் ஆஃப் ஃபுட், அதுக்கும் அது சூட் ஆச்சு. யங் பீப்புள் வருவாங்க, அவங்களுக்கு சில மாதிரியான தேவை. ஸோ எல்லாத்தையுமே அது ஃபுட்டும் வந்து பூர்த்தி செய்யப்பட்டது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து எல்லாமே அது மாதிரியே தான் அமைச்சு கொடுத்தாங்க. மார்னிங்லேயே வில் ஹாவ் வெரைட்டி இருக்கும்,
நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் அங்கெல்லாம் போய் சாதாரணமாக போய் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டை தேடி வாங்குறது கஷ்டம். பட் இங்கே இட்லி தோசை அந்த மாதிரி இடியாப்பம் ஆல் தீஸ் ஐ ஆல்சோ வாஸ் தேர். ப்ளஸ் எவ்ரிடே தெர் வில் பி பிரெட், தனியாக அது பிரெட் இருக்கும், பிரெட்டுக்கு ஜாம் இருக்கும், எக் இருக்கும், அதை மட்டும் சாப்பிட விரும்புகிறவங்க அதை சாப்பிடுவாங்க. அண்ட் டைமிங் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் சில நேரத்தில் அந்த ஹஜ்ஜோடைய இது முடிச்சுட்டோம் இல்லை அது முடித்த பிறகு நாங்கள் லாஸ்ட் டேஸில் போனதுனால முதல்ல ஹஜ்ஜு முடிச்சிட்டோம். அடிக்கடி உம்ரா செய்வோம், உம்ரா செய்யும் போது மார்னிங் அந்த உம்ராலாம் முடிச்சுட்டு வரும்போது இட் வில் பி லிட்டில் லேட், அல்ஹம்துலில்லாஹ் கிவன் அட் த டைம் பிரேக்ஃபாஸ்ட் வில் பி அவைலபிள் ஃபார் அஸ். ஸோ அந்த விஷயத்தில் அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் அன்லிமிட்டட் ட்ரிங்க்ஸ் எப்போவுமே ட்ரிங்க்ஸ் அந்த சீசன் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும். ட்ரிங்க்ஸும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், எப்போ வேணாலும் அதாவது அது வந்து ஆல் த டைம் இருக்கும், நாட் ஒன்லி டியூரிங் த பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆர் மீல்ஸ் டைம் இல்லை த்ரூ அவுட் இருக்கும், எப்போ வேணாலும் அங்கே போய் நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கும் எல்லா டைம்லேயும் அதை அங்கே இருந்தது. அண்ட் இன்னும் சில விஷயங்கள் வாட் தே ஹவ் நாட் செட் அட் ஆல். இப்போ வெளியில் நாங்கள் ஏதாவது ஒரு ட்ராவலில் இருக்கோம், இல்லை இந்த சைத்தானுக்கு கல் அடிச்சுட்டு ஒரு வாட்டி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், லேட் ஆகிடுச்சு, அது ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அப்போது அங்கே வந்து அந்த என்ன ஆகுன்னு கேஎஃப்சி மாதிரி இன்னொன்று இருக்கு அல்பேக், திஸ் அல்பேக் வாஸ் நாட் அஷ்யூர்ட் ஐம் நாட் எக்ஸாகரேட்டிங் ஆல்சோ, அல்பேக்கில் இருந்த அத்தனை பேருக்கும் இது ப்ரொவைடட் ஐட்டம்ஸ். அது இப்போ நாங்களாம் சிலர் ஃபிஷ் தான் வேணும்னு கேட்டோம், ஃபிஷ் சம்மந்தப்பட்டதே வாங்கி கொடுத்தாங்க, சிலது சிக்கன் வேணும்னு கேட்டோம், இது பேக்கேஜில் எங்கேயுமே இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஹாஜிகள் பண்ணுறது இல்லாமல் ஒரு கெஸ்டாக அதாவது அண்ணாவுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கிறாங்க, அது எங்களுடைய இயல்புலேயே உள்ளது, அது இந்த இந்த குரூப்லையும் இல்லை, பொதுவாக அதை சொல்லி காட்டுறதுக்காக உள்ள விஷயம் தான் அவங்க சொல்லணும். நல்ல ரூம் குடுக்கறதோ நல்ல சாப்பாடு குடுக்கறதோ அதை மட்டும் நாங்க கவனிக்கிறோம், தாண்டி அந்த அமல் எப்படி செய்யலாம் அதான் சொல்லிட்டு இருந்தது. அதாவது பட்சம்ல நான் அமல் செய்யறதுக்கு முன்னாடி அன்னன்னைக்கு அந்த பயான்ல வந்து அன்னைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, தொழுகையை வந்து நம்மளை அவங்க வந்து எப்படியும் அதை இன்யூஸ் பண்ணிடுவாங்க, கிண்டல் பண்ணி அங்க போய் தொழுகிறத வச்சிருவாங்க. இப்போ சிலர் என்னன்னா இங்கேயே தங்குற இடத்துலயே தொழுதுக்கலான்ற அந்த எண்ணத்தை வந்து அல்ஹம்துலில்லாஹ் மாத்தி அங்கே போய் தொழுகிறதுனால என்னென்ன நன்மைகள் அங்கே ஒவ்வொரு அந்த சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே தெரியப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆர்வம் ஊட்டப்படுறோம். ஆர்வம் ஊட்டினதுனால தான் நான் சொன்னேன் இல்லையா, நடந்தே போகணுங்கிற பிரியம் எப்போ வந்ததுன்னா இதெல்லாம் கேட்கும் போது வந்து இது சுன்னத்து, அதனால நம்ம வந்து இப்படி செய்யலாம்னும் போது அந்த சுன்னத்தை ஹயாத் ஆகணுங்கிற விஷயங்கள் நமக்கு வருது. ஸோ அந்த அமல் செய்கிற விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட்டட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க சொன்னாங்க இல்லையா பெண்கள் ஆண்கள் அந்த மிக்ஸ் ஆகிற விஷயத்துல வந்து ரொம்ப பேணதெல்லாம் இருந்தாங்க. பயான் சொல்லும் போது கூட அவங்க தனியா இருப்பாங்க, நாங்க தனியா இருப்போம், மிங்கிள் ஆகிற மாதிரியான சூழலெல்லாம் இருக்காது. ஸோ அந்த அமல் செய்யற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மதினால சொல்ல வேண்டியது வந்து, நாங்க லாஸ்டா போனதுனால எங்களுக்கு அந்த முஹரம் பிறகு 9:10 நோம்பு குடிக்கணும்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்ல வந்து எங்களுக்கு சஹருக்கு உண்டான உதவி ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாங்க, அதே மாதிரி இஃப்தாருக்கு உண்டான ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தாங்க. நிறைய பேர் நோம்பு பிடிச்சோம், எங்க டீம்ல நிறைய பேர் குடிக்கிறவங்க இருந்தாங்க, முடியாதவங்களுக்கு தேவர் ப்ரொவைடட் ஃபுட் த்ரூ அவுட். எங்களுக்கு இந்த ஏற்பாடும் இதெல்லாம் அடிஷ்னல், இதெல்லாம் இவங்க சொல்லாத விஷயம், இவங்களுடைய பேக்கேஜில் இதெல்லாம் இல்லை. ஸோ இன் ஷார்ட் என்ன சொல்லணும்னா, இப்போ மற்ற ட்ராவல்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்குறோம், நான் செலக்ட் பண்ணது இது வந்து ரொம்ப யோசனைக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் இமாம் அவங்க வந்து இந்த உலமாக்கல் சபையுடைய செக்ரட்டரியாக இருக்காங்க, அன்வர் பாஷா பாதுஷா மூலானான்னு சொல்லிட்டு அவங்கள தான் நான் அணுகினேன், உங்களால் அந்த மாதிரி போகணும் ட்ராவல்ஸில் போகணும்னு, உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க தான் என்னை இதை ரெக்கமெண்ட் பண்ணது, வந்து பேசினேன் நான் ஒரு 2 கண்டினியூஸாக ஸ்லூவுக்கு அப்புறம் வந்து பேசி நான் இம்ப்ரெஸ் ஆன பிறகு தான் அல்ஹம்துலில்லாஹ் ஐ டுக் த டிசிஷன். அண்ட் நான் என்னெல்லாம் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களோ அது அத்தனையுமே ரொம்ப சிறப்பான முறையில் நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஒவ்வொரு இடத்துல கூப்பிட்டு போகிறாங்கன்னா அந்த இடத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் முதல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. நாங்கள் அரஃபாவில் எந்த இடத்துல அரஃபா முடிச்சு அரஃபா டைமில் போய் அந்த இடத்துல பார்க்க முடியாது, பட் ஆஃப்டர் தட் வி வெண்ட் அகெயின்,
ஹஜ்ஜோடைய டேஸ் முடிச்சுட்டு அப்போ அரஃபா ஜியாரத்தில் கூட்டு போகும்போது அந்த அரஃபால எந்த இடத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லாஸ்ட் சர்மன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த லாஸ்ட் சர்மன் எந்த இடத்துல கொடுத்தாங்க, எங்க துவா செஞ்சாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்டையும் அது மாதிரி காமிச்சு செய்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க, செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் எல்லா ஹாஜிகளுமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்தோம் நாங்கள் திரும்பி. அதாவது நிறைய இடத்துல போகும்போது ஒரு முகப்பத்தோடு போகும், வரும்போது அதை செய்யல இதை செய்யல போற வந்த உடனே இந்த இதுக்கு போகாதீங்க, நாங்கள் ஹோல் ஹார்ட்டடாக ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அண்ட் நான் போற நேரத்துல ஒரு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணீங்க, அந்த மாதிரி ஓரியன்டேஷன் அந்த ப்ரோக்ராம்ல எனக்கு முன்னாடி போனவங்க சொல்லும் போது சரி ஏதோ எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றாங்கன்னு நினைச்சோம், பட் அது வந்து இல்லை, அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு மேல இவங்க எங்க பீரியட்லயும் செஞ்சு கொடுத்தாங்க. தென் ஈவன் ஐ பார்ட்டிசிபேட்டட் இந்த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் ஓரியன்டேஷன்ல, தென் ஐ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து ஹஜ் போகணுங்கிற வழியில நீங்க வந்து விசாரிக்க வந்திருக்கீங்க, அது சந்தோஷம். நம்ம வந்து அதை நீங்க வந்து ஒரு ஒரு மாகாவும் எடுக்கலாம்னு கேட்டீங்க, அதை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏதாச்சும் ஹாஜிசர் துளுவு வந்தாங்க, நம்ம ஹாஜிசர் ஆக்சுவலி என்னன்னா இதுதான்மா, நம்ம வந்து ஹாஜிகளா பாக்குறது இல்லை, ஆட்சிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அந்த விருந்தாளிகள் எங்களுக்கு விருந்தாளிகளை கிடைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படிதான் அவங்களை ஹேண்டில் பண்ணிருக்கிறோம். ஆதி சாப் சொன்ன மாதிரி வந்து நாம வந்து ஆரம்பத்துல சொன்னதுதான், ரூமும் சாப்பாடு அது எப்படிங்கிறது எங்க ஆட்சிகளே சொல்லு, எங்கள் ஆட்சிகளே எங்கள் சாட்சி எங்கன்னு போட்டுருங்க எங்களுடைய இதுல, இந்த அதுதான் அல்லாஹ்வா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க, நாங்க சொல்ல மாட்டோம் எங்க ஆட்சிகள் சொல்லுவாங்க இப்படின்னு வந்து கவுண்ட்லெஸ்ஸா இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான ஆஜிகள் வந்து இன்னைக்கு வந்து நமக்காக துவா செய்யக்கூடிய நிலைகள் இருக்கிறான் அப்படின்னா, நம்ம உள்ளார்ந்து செய்ய வச்சோம் இந்த ஹஜ்ஜை வந்து ஒரு மெக்கானிக்கல் ஹஜ்ஜை செய்ய வைக்கல, ரூஹானியத்தை செய்ய வச்சோம். ஒரு தவாஃப் செய்யறோம்னா தவாஃப் ஏழு சுத்தி முடிச்சு தவாஃப் நிறைவேறும், அந்த தவாஃப் என்ன தன்மையோட செஞ்சா அந்த தவாஃப் நம்ம வந்து முறைப்படி செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து அது கடமையா உணரணும். ஏன்னா மனசால ஓதி இருக்கிறோம், அல்லாஹ் சின்ன ரீமை கொடுத்துக்கலாம், அந்த ரீமை வந்து மக்களுக்கு சொல்லி அதன்படி அவங்களை செய்ய வைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நம்ம கருதுறப்பே தவிர ஏதோ ஹஜ்ஜ கூட்டிட்டு போறோங்கிறத பற்றி இந்த நோக்கம் இல்லைங்க. அதனால வந்து நீங்க வந்தது மகிழ்ச்சி, நீங்க வந்து நிதானமா முடிவு பண்ணி இன்ஷா அல்லாஹ் பேக்கேஜ்ல எப்படி வந்து சில இடத்துல பேக்கேஜ் சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க, ரொம்ப நீங்க வந்து நிறைய விசாரணையோட வந்து சந்தோஷம். ஆக்சுவலா நாங்க ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுப்போம்மா, என்ன நடந்தாலும் எங்க பேக்கேஜை மாற்ற மாட்டோம் அப்படின்னு, அது இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய உயிர் மூச்சா வச்சிருக்கோம். ஆமா, அதுல யாராவது நம்ம யாரை பத்தி பேச விரும்பல, நம்ம பாசிட்டிவாவே பேசுவோமே, நாம வந்து எங்களுடைய அசூரன்ஸ் தான், உங்க பாஸ்போர்ட்டை நான் வந்து வாங்குற அன்னைக்கு உங்கள்ட்ட நான் என்ன பேக்கேஜ் பேசி வாங்கிட்டனோ, கம் வாட் மே என்ன நடந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதுல வந்து நாங்க வந்து ஒரு ரூபா கூட நாங்க கூட்டி வாங்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இல்லைங்கிறத நாங்க அஷூரன்ஸா பண்றோம். ரெண்டாவது வந்து நம்ம என்ன சொன்னமோ அதை வந்து முறைப்படி முழுமையா நிறைவேற்றி கொடுக்க முயற்சி பண்றோங்கிறது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைச்சா அதை விட சிறந்த முறையில பண்ண முடியுமாங்கிறது எங்களுடைய ஒரு எப்பயுமே உள்ள ஒரு பிரயாசையா தான் இருக்கும். ஏன்னா நாங்க அவங்க ஹோட்டல் எடுக்கக்கூடிய இடங்கள்ல கூட நாங்க ஃபைட் பண்ணி தான் எடுப்போம், அது முடிஞ்ச வரைக்கும் அந்த காசு நான் செலவு பண்ணக்கூடிய அந்த காசுக்கு இன்னும் ஆஜிகளுக்கு என்ன பெனிஃபிட் பண்ணி தர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால வந்து உங்களுடைய அந்த 38 நாள் 35 நாள் 40 நாள் 42 நாள் போனீங்க, அதெல்லாம் நாங்கள் பெருசா சொல்றது இல்லைங்கம்மா, இதை நம்ம வந்து கொடுத்துறோம் அவ்வளவுதான், இதெல்லாம் நிரப்பமாக பண்ணித்தரும். ஒரு சிலர் வந்து மதியனாவோட 40 வக்தெல்லாம் தொலை தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது அது உள்ள இருக்கா இல்லையா ரெண்டாவது பேசுவோம், அவங்க இவ்வளவு பெரிய செலவு பண்ணி வராங்க. இன்னைக்கு இன்னைக்கு பலரையும் நம்ம பாக்குறோம், ஒரு வருத்தத்தோட பதிய வைக்க விரும்புறேன், 8 லட்சம் ரூபா 8.5 லட்சம் ரூபா ஹஜ் வாங்கி நான் 5 நாள் மதினா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க, அது ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா கொடுங்களேன், 8 நாள் கொடுங்க இருக்கோ, அத இருந்துச்சுன்னா அல்லாஹ் அவங்களுக்கு கூலியை கொடுத்து, இல்லைன்னா என்னால நம்பறேன். இதெல்லாம் வந்து நம்ம அதுல காம்ப்ரமைஸ் பண்றது இல்லைங்கம்மா, 8 நாள் இன்ஷா அல்லாஹ் முழுமையா 40 வக்து தொலை வைக்கக்கூடிய தொலைக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம வந்து அது உயிரோட்டம் உள்ள ஹஜ்ஜா இருக்கணும்னு மனசார நினைச்சு பண்றோம். அதனால வந்து நீங்க வந்திருக்கீங்க, நீங்க ஒரு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கங்கறது வந்து இப்போ இதுக்கு தவிர மத்த செலவுகள் ஏதாவது, மத்த செலவுகள் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு 40 கிலோ தான் அளவு, 41 கிலோ அளவு பண்ண மாட்டான், அந்த 40 கிலோ நீங்க என்னென்ன ஜாமா வாங்கணுமோ நீங்க வாங்கிக்கலாம் சொல்லுங்க. அதனால உங்களுக்கு நீங்க பர்சனலா என்ன செலவு பண்ற, உங்களுக்கு சாப்பாடுன்னு 1 ரூபா செலவாகாது, மற்றபடி வந்து நீங்க இங்க சென்னை ஏர்போர்ட்ல ஏறது மீதி மீண்டும் நான் ஜித்தா ஏர்போர்ட்டை கொண்டு வந்து விடுற வரைக்கும் இல்ல, எல்லா செலவும் எங்களுக்கு தான் பெரும்பாலும். நீங்க பர்சனலா நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க, ஹோட்டலுக்கு போடி தேவையே ஏற்படாது, ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்றீங்க, சாப்பாடும் நீங்க அரேஞ்ச் பண்ணிடுறீங்க, சாப்பாடு தான் ஹாய் சார் சொன்னாங்க. எனக்கு ஹாய் சார் சொல்லும் போது எனக்கு அந்த காட்சி அப்படியே வருது,
எல்லா என்னுடைய டவுட் ஒண்ணு ஒன்னா அவரு கிளியர் பண்ணிட்டே வந்துட்டாரு. எல்லாத்தையும் போறோம்ல, அப்பவும் அந்த பேர்களுக்கு வந்து நினைக்கிறேன். ஹஜ்ஜுக்கு வந்தவங்கள வந்து இப்ப நம்ம எதாச்சியா வந்தாங்க, நீங்க வந்தீங்க, அவங்களை மீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஜியாரா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த ஜியாராவும் இப்ப போயிட்டு வந்தோம். இவ்வளவு வந்து அக்டோபர் 7ல இருந்து பிரச்சனை இருக்குது. இப்ப சார், இப்ப வந்து பிப்ரவரியில் நான் வந்து ஒரு குரூப்பை கூட்டிட்டு நான் ஜியார் பலஸ்தீன் போயிருந்தோம். ஜோர்டன், பலஸ்தீன், எகிப்து போயிட்டு உம்ரா முடிச்சுட்டு வந்தோம். அது 2 மாசத்துக்கு ஒருக்க அந்த ஜியாரா அப்படிங்கிற அந்த அந்த பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஜோர்டன் போவோமா, முதல்ல ஜோர்டன் போவோம், இல்லைன்னா முதல்ல எகிப்து போவோம். ஜோர்டன் போய் இறங்குறோம் அப்படின்னா ஜோர்டன்ல ஒரு 3 நைட் 4 பகல் தங்குவோம். அதுக்கடுத்து அங்க இருந்து வந்து லேண்ட் கிராசிங் மூலமா நம்ம வந்து பலஸ்தீன் போறோம். பலஸ்தீன் ஒரு 3 நைட்டு அல்லது 2 நைட்டு 3 பகல் அல்ல 3 நைட்டு 4 பகல் இப்படி தங்குவோம். அதுக்கடுத்து அங்கிருந்து எகிப்து போவோம், மிஸ்ர் எகிப்து போவோம், அங்கேயும் ஒரு 3 நைட். இப்படியாக ஒரு 10 நாட்கள் வந்து நம்ம வந்து ஜியாரத்துல கழிச்சிட்டு அதுக்கடுத்து ஒரு 10 நாட்கள் வந்து உம்ரா வருவோம். ஒரு 6 நாள் மக்காவுடையும் ஒரு 4 நாள் மதீனாவும். இந்த ஜியாரத்துங்கிறத பண்ணலாம். அந்த ஜியாரத்து பண்ணக்கூடிய இடங்கள்ல நாங்க நிறைய இடங்களை கவர் பண்றோம். நம்ம வந்து இன்னொருத்தவங்களை யாரையும் குறை சொல்லக்கூடிய நோக்கமே அறவே கிடையாது. நம்ம எகிப்துல நம்ம மிஸ்ர்ல நம்ம வந்து இப்ப போயிருந்தோமே, இந்த ஜியாரத்துக்கு போயிருந்தோம், லாஸ்டா போயிருந்தோம். எப்பயுமே பண்றதுதான், எர்மோக்குன்னு சொல்லி ஒரு போர்க்களத்துக்கு போவோம். மிக பயங்கரமான போர், அதாவது உலக வரலாற்றையே மாற்றி அமைச்ச போர்னு எழுதப்படுது. சகாபாக்கள் வந்து அந்த ரோமர்கள், ரோமன் எம்பையர், ரோமர்களை வந்து மொத்தமா ஆசியா கண்டத்தை விட்டு துரத்துன இடம், துரத்துல போறது. ஏராளமான சகாபாக்கள் ஷஹீதானாங்க. அந்த இடத்துக்கு ஜியாரத்து போவோம். அது மாதிரி அங்க வரக்கூடிய வழியில வந்து நிறைய சஹாபா, ஷரஹ் பின் ஹசன் ரழியல்லாஹு அன், முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு, முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு, சொல்லும் போதே உள்ளம்லாம் வலிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்வாங்க, இந்த உம்மத்திலேயே வந்து ஹலால் ஹராமை பற்றி மிக அதிகமாக அறிந்தவர் முஆத் பின் ஜபல், பெரிய சஹாபி, அவங்களெல்லாம் நம்ம ஜியாரத் பண்ணுவோம். அப்புறம் வந்து உமைர் பின் அபி வக்காஸ் ரழி, சாத் பின் அபி வக்காஸ் சொல்லி ஒரு 10 சஹாபிய ஒருத்தவங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபர்கள் சொர்க்கவாசின்றுவாங்க. அதுல ஒரு சஹாபியுடைய தம்பி உமைர் பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு அன், அப்புறம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அல்லாஹ், பிலால் பின் ரபா, பிலால் ரலி அல்லாஹு அன், இப்படி நிறைய. அபு உபைதா பின் ஜர்ராஹ் சொல்லும் போதே நெஞ்சு வலிக்குது, அப்படி பெருட்ட சஹாபி, மிகப்பெரிய சஹாபி. அங்கெல்லாம் போகும்போது அந்த ஜியாரத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு உணர்வுபூர்வமா செய்ய முடியும். நம்ம அந்த இடத்துல போய் அந்த சம்பவங்களை பேசுவோம், அதுக்கு ஒரு நியாயமான டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆக்சுவலா அவங்க ஏதோ கூட்டிட்டு போகலாம், இது அப்துல்லா பின் உமர், இது உபய் அபு உபைதா பின் ஜர்ரா அப்படின்னு, அதுக்கு ஒரு ஒரு அதுக்கு நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் போவதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களை பத்தி உள்ள விஷயங்களை எடுத்து அங்க வரக்கூடிய மக்களுக்கு போதனமாக்கி தரணும்ல. ஏதோ 10 நாள் ஒரு சைட் சீக்கிரம் கூட்டிட்டு போனோம், கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க, இது இது இதனுடைய சூழ்நிலைகள். இது இது மாதிரி நிறைய நபிமார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து நம்ம அங்க வந்து அங்க ஜோர்டன்ல அவங்களுடைய ஜியாரத்து பண்ணுவோம். அது மாதிரி யூஷா பின் நூன், பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், யூஷா யாரும் கே, அவங்களுடைய ஒரு அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வந்து அவங்களுடைய ஒரு தோழர், குர்ஆன்ல 15வது ஜூஸ்ல சூரத்துல் கஹ்ஃப்ல அந்த சம்பவங்கள் வருது. அந்த சம்பவத்துல உள்ள அந்த நபி யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அவங்களுடைய இப்படியாக நிறைய சஹாபாக்கள் போர்க்களம், அதாவது மூத்தான் சொல்லி ஒரு பயங்கரமான போர்க்கள. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வந்து சஹாபாக்களுடைய ஒரு படை அனுப்புவாங்க, பயங்கரமான போர் நடக்கும். அதுல ஏராளமான சஹாபாக்கள் ஷஹீத் ஆவாங்க, ரோமர்கள் 100,000 பேர் வருவாங்க, முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு வருவாங்க. அந்த போர்க்களத்துக்கு போவோம், அங்குள்ள சுகதாக்களுடைய ஜியாரத்தை பண்ணுவோம். அதாவது 3 பெரிய சஹாபாக்கள், சயீத் பின் ஹாரிஸா ரலி அல்லாஹு அன், அப்புறம் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலி அல்லாஹு, அப்துல்லா பின் ரவாஹா ரலி, பேர் சொல்லும் போதே மனசா அப்படிங்கிறீங்க, சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர். இந்த சஹாபாக்களுடைய ஜியாரத்தெல்லாம் பண்ணுவோம். இது ஜோர்டன்ல. இப்ப இன்னும் நிறைய இடங்கள் பார்ப்போம். அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகள் சம்பவம் கேள்விப்படுறாங்கல்ல, 309 ஆண்டுகள் குகையில தூங்கினாங்க அப்படி, அது கிட்டத்தட்ட எங்க விளம்பரத்திலையும் போட்டு இதை பாருங்க. இதுதான் இதுதான் வந்து அந்த குகைவாசிகள் தங்கின இடம், இதுதான் அந்த குகைவாசிகள் தங்கியிருந்த இடம். இந்த இடத்துக்கு போவோம், இந்த இடத்துல போய் அந்த சம்பவத்தை பத்தி பேசுவோம். லைவா நீங்க புரிய முடியும், எப்படி வந்திருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை வந்திருப்பாங்க. இப்படி ஜோர்டன், இது முடிச்சு பலஸ்தீன் வருவோம். பலஸ்தீன் எல்லாம் இதெல்லாம் பாசிபிள் ஆவணப்படுத்துங்க, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படலாம். இந்த ஜியாரத்தை வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ இப்ப ரீசெண்டா பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன் சார், 2020 நிறைய அது ஹாஜிகளே எடுக்க ஆரம்பிச்சாங்க, அது ஒரு ப்ரொசீஜரே ஆகி போச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் கூட நீங்க யூடியூப் சேனல்ல பாக்கலாம், நம்ம அந்த லிங்க்ல கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அது போறவங்களுக்கு பார்த்ததுக்கு
பைத்துல் முகத்தஸ் போறோமா, பைத்துல் முகத்தஸ்ல பைத்துல் முகத்தஸ் தான் அதுக்குள்ள நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு. பைத்துல் முகத்தஸ்ல வந்து ஜக்கரியா அலை இஸ்லாம் அவங்களுடைய படிப்பின, மரியம் அலை இஸ்லாம் அவங்களுடைய படிப்பின, ஈசா அலை இஸ்லாம் அவங்க படிப்பின, தாவூத் அலை இஸ்லாம், இப்படி ஏராளமான நபிமார்கள் அந்த பைத்துல் முகத்தஸுக்குள்ளேயே ஒரு பெரிய ஜியாரத் இருக்கு. அங்க அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல், நிறைய விஷயங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் வந்து பைத்துல் முகத்தஸ் பார்ப்போம். இந்த ஜியாரத்தை ஒவ்வொரு பயணத்துலையும் மூசா அலை இஸ்லாம் அவங்க ஜியாரத்து பண்ணுவோம், ஜெரிகோங்கிற நகரத்துக்கு போவோம், மூசா அலை இஸ்லாம் அவங்க ஜியாரத்து பண்ணுவோம், அல்யசா அலை இஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு நபி இப்போ குரான்ல ஏழாம் ஜூஸ்ல அவங்களை பத்தி வரும். அவங்களுடைய ஒரு ஒரு ஃபவுண்டைன், ஃபவுண்டைன் அந்த நீர்வீழ்ச்சியா ஒரு ஒரு அருவி, ஒரு சின்ன ஒரு அதெல்லாம் கூட அந்த இடத்துல சின்னதாக ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வரலாற்று குறிப்புகளை அந்த சம்பவங்கள் நடந்த இடத்துலயே போய் நம்ம பார்க்கக்கூடிய பயணம் தான் ஜியாரத்து. அதுமாதிரி எகிப்து போவோம், எகிப்துல போனா எகிப்துல என்ன இருக்கு, பிரமிடு தான், எகிப்துல பிரமிடு தான், ஃபிரௌனுடைய பாடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் ஃபிரௌனுடைய பாடி, அது நமக்கு பயம் வர்றதுக்கா, நம்ம மறுமை வாழ்க்கைக்கு வந்து ஃபிரௌனுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கே பார்த்துக்க நல்லா சொல்றான். அதுக்கா அதையும் தாண்டி வந்து நிறைய ஒரு சில நபிமார்கள் பெரிய பெரிய வழிமார்களுடைய ஜியாரத் அங்க இருக்கு. இமாம் பூஸ்ரி அலிஹிர் ரஹ்மான், புர்தா ஷெரீஃப் எழுது இமாம் பூஸ்ரி அலிஹிர் ரஹ்மான் அவங்களுடைய ஜியாரத்து, அவங்களுடைய உஸ்தாத் அபுல் அப்பாஸ் அல் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஜியாரத்து, அதுமாதிரி நபிமார்கள் நபி தானியல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய நபி, அவங்க லுக்மான் அலைஹி, இப்படி அவங்களுடைய இடங்களாக சொல்லப்படக்கூடிய அந்த ஜியாரத்துக்கெல்லாம் வந்து நம்ம போவோம். அங்க வந்து ஒரு சில வழிமார்களை குதுப்மார்களுடைய ஜியாரத்துக்குலாம் போவாங்க சார். ஏன்னா அக்தாபுல் அர்பான்னு சொல்லி நாலு பெரிய குதுப்மார்கள் இஸ்லாம்ல சொல்லப்படும். அதுல ரெண்டு ரெண்டு குதுப்மார்கள் வந்து ஈராக்ல இருக்கிறாங்க, ரெண்டு பேர் வந்து எகிப்துல இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் இப்ராஹிம் தசூகி ரஹமத்துல்லாஹி அலை, அஹமத் அல் பதவி ரஹமத்துல்லாஹி, ரெண்டு பேர் ரொம்ப தூரம் போய் பார்க்கணும். அதெல்லாம் வந்து அந்த அந்த டீம்ல விருப்பப்படக்கூடிய ஹாஜிகள் தானே, அதுக்கு நம்ம கூட்டிட்டு போய் காட்டக்கூடிய சூழ்நிலை இது ஜியாரத். ஜியாரத்தை முடிச்சுட்டு நம்ம மக்காவுக்கு வந்துருவோம், ஆறு நாள் மக்காவில் இருப்போம், நாலு நாள் மதீனாவில் இருப்போம். இப்படியாக இந்த ஜியாரத்துடைய பயணங்கள் முடியும். இந்த ஜியாரத்தை நீங்க காம்ப்ரமைஸ், நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே ஹஜ் உம்ராக்கெல்லாம் போயிட்டேன், எனக்கு ஜியாரத்து மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த பத்து நாள் ஜியாரத்து மட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு நம்ம ஃப்ளைட் போட்டு சென்னை அனுப்பிச்சுவோம். மற்ற ஹாஜிகள் நம்ம வந்து உம்ரா கூட்டிட்டு போயிட்டு வரோம். இப்படி வந்து ஜியாரத்தை நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும், உம்ராவையும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஹஜ்ஜு அது என்னங்கிறது நல்ல வேலை இன்னைக்கு எதாச்சியா ஒரு ஒரு பிளஸ்டிங் பிளஸ்டிங் டிஸ்கைஸா வந்து ஹாஜிசா வந்தது வந்து உங்களுக்கும் சரியா நீங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அலமதுல்லா, அதை பாக்குறவங்களுக்கும் இது நம்ம என்ன செய்யறோங்கிறது வந்து ஒரு 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 நல்ல ஒரு பதிவா போய் சேரும் நினைக்கிறேன். அதனால சொல்றீங்கல்ல எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகாம போவாங்க. இப்ப எங்களுக்கு வந்து நாங்க போகும்போது மதீனால வந்து அந்த டிஸ்டன்ஸே சொல்லிடுவாங்க, ரூமுக்கும் நம்ம ஹரமுக்கும் எவ்வளவு தூரம் உள்ள போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா அலமதுல்லா அவங்க எங்களுக்கு போறதுக்கு முன்னாடி சொன்ன டிஸ்டன்ஸ் வேற, ஆனா அங்க போனவன பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இறங்கி ரோடை கிராஸ் பண்ண கேட் 100 meters கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சதுல, அவ்வளவு கிட்டத்துல கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க சொன்னது நான் ட்ரை பண்றேன் பர்சனலா சொன்னது, ஆனா இதுல கொடுத்த பேக்கேஜ்ல கொடுத்தது வந்து வேற டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி 200 meters அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஆசைச்சாங்க. நீங்க இன்னொன்று கேட்டீங்க, அந்த பாட் டேஸ் எல்லாம் வந்து 40 hours தொழணுங்கிற ஆஜத்துல போறவங்க இருப்பாங்க. நாங்கள் 38 days 40 days தான் எல்லா டிராவல்ஸ் இருந்தது, எங்களுக்கு 42 days முதலே அஷ்யூர் பண்ணது. அனதர் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் வாஸ் நாங்கள் மக்காலேருந்து மதினாக்கு டிராவல் பண்ணி போகும்போது இதில் போனோம், பஸ்ஸில் போனோம். ரிட்டர்ன் வரும்போது அலமதுல்லா மதினா டு ஜித்தா ஃப்ளைட்ல கூப்பிட்டு வந்தோம். ஏன்னா அந்த ரிட்டர்ன் டைம் இல்லையா, பஸ்ஸில் வந்து திரும்பி நாங்கள் ஜித்தாவுக்கு வராமல் ஃப்ளைட் வழியாகவே வந்துட்டோம். ஆனால் அங்கேருந்து வந்து நேராக ஜித்தாவில் இங்கேயே பேக்கேஜ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். எங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அண்ட் ஏர்போர்ட் உள்ள அந்த ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால அங்கே எந்த அவுட் சைட் ஃபோனும் வாஸ் நாட் அலவுட் இன்சைட். நாங்கள் ஜித்தாவில் இறங்கி எங்கள் ஃப்ளைட்டு எடுக்கிறதுக்குள்ளே பிக் கேப். அப்போ இரவு பத்து சாப்பிட்ற வத்து வந்தது, என்ன செஞ்சாங்களோ தெரியல. தே மேட் சச் அரேஞ்ச்மெண்ட், தே கேவ் அஸ் ஃபுட் இன்சைட் தி ஏர்போர்ட். நாங்கள் உள்ளே உட்கார்ந்து இருந்த இடத்துல வச்சு சாப்பிட வச்சாங்க. இதெல்லாம் நாட் அஷ்யூர்ட் அட் ஆல். பேக்கேஜில் இந்த இல்லாத சில விஷயங்களையும் சேர்த்து செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். பேக்கேஜில் ஏதாவது குறை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அப்போவுமே கேட்டிருப்போம், நீங்கள் ஏதாவது சொன்னீங்க செய்யலையேன்னு கேட்டிருப்போம். அதில் எல்லாம் ஒரு ஒரு விஷயம் கூட அந்த மாதிரி நடக்கலை. தட் இஸ் நம்பர் ஒன். இன் அடிஷன் செஞ்சாங்கிறத ஐ வாண்டட் டு நோட். இப்போ ஹாஜிகள் வந்து மனநிறைவோட அங்கே போயிட்டு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அமல்களில் இருக்கணும். இவங்களோட இவங்க இதை செய்யலை அதை செய்யலை இவங்களோட பேசிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டேன்னா நம்மளுடைய தக்குவாவே மாறி போயிடும், மனநிலையும் மாறிடும். அப்போ யூ கேன் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் அவங்க.
அந்த விஷயங்களுக்கு இடமே கொடுக்கல. அமல் செய்யறதுக்குதான் தேவை பூஸ்டிங் ஹவுஸ். எப்படியாவது நம்ம அதுக்கு அந்த டைரக்ஷன்ல செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பேசும்போது சொன்னாங்க இல்லையா, ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம்னா அவ்வளவு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்சரகத்துல அன்பா அன்பு அடக்கப்பட்ட இடத்துல ஒரு வாட்டி நம்ம போயிருக்கும் போது அந்த ஓகே அந்த மலை எங்க அந்த போர் நடந்த இடம், ரெண்டு மலைகள் கடையில அவங்க அடக்க ஸ்தலம், அப்போ அந்த வரலாறே கொஞ்சம் திரும்பி நினைவூட்டுறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து உள்ளம் வந்து வேற நிலைக்கு போகும். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய அமல் கொஞ்சம் அல்லாவோட உதவியில ரூஹானியத்தை மாறும். அதெல்லாம் நடந்துருக்கு. அதனால இன்ஷால்லா நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்து திருப்தியா இங்க புக்கிங் தரலாமா, வேற எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க எப்படி ரிலாக்ஸா போனீங்களோ, நீங்க துவா செஞ்சவங்க எங்களுக்கும் துவா செஞ்சவங்களா நீங்க திரும்பி வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்க சர்வீஸ் மேல எங்களுக்கு இருக்கு. நாங்க என்ன பண்ண உள்ளாந்து பண்றோம், வெறும் வாயிலோட ப்ராமிஸ் பண்றது இல்ல. நாங்க சீக்கிரமா ஒரு ப்ராமிஸ் பண்ண மாட்டோம், அது பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு நிலையா இருக்கும். அது சீக்கிரமா நாங்க எதுலாம் எழுதியிருக்கோமோ அதை செய்யறதுதான் எழுதுவோம். அதனால வந்து நீங்க அந்த வகையில நீங்க திருப்தியா நீங்க அத்தா மாட்ட மசோடா பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ இப்போ எல்லாம் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நீங்க ஷார்ட்டா என்னன்னா டே ஒன்ல இருந்து என்ன அதுக்கடுத்து கொஞ்சம் வசதி குறைவானவங்க எக்கனாமி பேக்கேஜ் பண்ணிட்டாங்க, இவ்வளவுதான் சூழ்நிலைகள் ஆயில் கனவு சொல்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து 85,000 சொல்லி ஒரு பேசிக் பேக்கேஜ் வச்சிருக்கோம். இது வந்து எங்களுடைய நாங்க எங்களுடைய சர்வீசஸ் ஒரு ஸ்டாண்டர்டு கீழே இறக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து 60,000 ரூபாய்க்கு பண்றாங்க, 55,000 ரூபாய்க்கு பண்றாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் ஆல் தோஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் மேல பாசிட்டிவாவே பேசுவோமே. அதனால வந்து என்னமா அதனால இந்த இந்த சர்வீஸ் வந்து 85,000 சொல்லி எங்களுடைய பேசிக் பேக்கேஜ் வச்சிருக்கிறோம். அதுலயும் வந்து நாங்க ரொம்ப ஒரு சர்வீஸ் எல்லாம் ரொம்ப குறைக்கிறது இல்லை. ரூம் டிஸ்டன்ஸ்னா வந்து ஒரு இது ஒரு 100 to 200 meters கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு 1 kilometer இருக்கலாம். இப்ப இதுதான் 600 meters சொல்லுவாங்க, அங்க போய் 1 kilometer போடுவாங்க, நீங்க அழகா பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப கூட நீங்க இருக்கும்போது ஒரு வெளியே ஒரு ஹாஜி புக்கிங் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க வந்து வெளியே 75,000 இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாம வந்து இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறது இல்லைங்க. அந்த 75,000 பாசிபிலிட்டியே முதல்ல கிடையாது. பண்ண முடியும்னா எப்படி பண்ண முடியும்னு நமக்கு தெரியும், ஆனா அந்த வேலைகளை நம்ம பண்றது இல்லை. ஏன்னா நம்ம வந்து அல்லாஹ் வந்து பரிசுத்தமான தன்மைகளை விரும்புறோம். அதுல ஒண்ணுக்குள்ள வந்து நான் வந்து மால் பிராக்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நல்ல நம்ம அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் பண்றது இல்லை. அதனால எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, 85,000 நம்ம பண்றோம். இந்த 85,000 அப்படிங்கிறது ஒரு 2 months ப்ரையர் நீங்க புக்கிங் தரணும், அப்பதான் நம்ம ஃபிளைட் ஃபேர் எடுக்க முடியும். அந்த ஃபிளைட் ஃபேர் ரீசனபிளான நெருக்கத்துல போயிட்டா ஃபிளைட் ஃபேர் கூடும். யாராவது ஒருத்தவங்க நீங்க நெருக்கத்துல வரீங்க அப்படின்னா அந்த சமயத்துல அந்த ஹாஜி வந்து அந்த ஃபிளைட் ஃபேர் டிஃபரன்ஸ் தர வேண்டியிருக்கும். உதாரணமா நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி ஒர்க்கிங் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு 85,000 நீங்க போறீங்க, நீங்க போறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முடிவு ரெண்டு சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு அதே ஃபிளைட் ஃபேர்ல கிடைக்காது. ஒரு 2,000 என்ன டிஃபரன்ஸ் வருது அதை நம்ம தெரியப்படுத்துவோம். நீங்க விரும்புனீங்கன்னா வரலாம், கட்டாயமா கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னும் அந்த ஜியாரத்துடைய பயணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 3 நாடுகள் பெரும்பாலும் போறோம். ஜோர்டன் போறோம், பலஸ்தீன் போறோம், எகிப்து போறோம், இங்க மக்காவில ஒரு 6 நாள், மதினாவில் ஒரு 4 நாள், இப்படியாக 20 நாள் பயணம். ஒரு நாள் வந்து பயணத்துல போயிரு, 21வது நாள் நீங்க வந்து சேருவோம் கிட்டத்தட்ட. இதுல 21 நாள் எப்படி கழிச்சங்கிறது அசல். நான் மீண்டும் அழுத்தமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜோர்டன்ல 4 நாள் தங்கினாங்க, இங்க ஒரு 4 நாள் தங்கினாங்க. ஜோர்டன்ல என்ன பார்த்தோம், எத்தனை இடங்கள், எத்தனை சைட்ஸ் பார்த்தோம், அது ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கோம். ஜோர்டன் எடுத்துக்கிட்டோம்னா எர்மூக்னு போறோம், ரொம்ப தூரம் போகும். எர்மூக் வந்து அம்மான், ஜோர்டனுடைய கேபிட்டல் அம்மான் வந்து கட்டு தூரத்துல இருக்கு, பலரும் போக மாட்டாங்க. ஜியாரத்து பண்ணக்கூடிய பலரும் எர்மூக் போறது, எர்மூக் மிகப்பெரிய சகாபாவுடைய தியாகம் விளைந்த இடாது, பலாயிரக்கணக்கான சகாபாக்கள் ஷஹீதான வருது, சாதாரண விஷயம் இல்ல. நம்ம அந்த இஸ்லாமிய வரலாறு, இஸ்லாம் நம்ம வரைக்கும் எப்படி வந்து சேர்ந்துச்சு, வழிவேதனையை புரியணுமா இல்லையா, அப்படி புரிஞ்சா இஸ்லாமுடைய வேலைக்கு தெரியும். அதுக்காக அந்த பயணங்களுக்கு போறது. அப்ப அங்க உள்ள சகாபாக்களுடைய ஏராளமான சகாபாக்களுடைய ஜியாரத்தை பண்ணணும், ஏற்கனவே சொன்ன சகாபாக்கள். அதுக்கடுத்து நபிமாருடைய ஜியாரத்தை பண்ணுவோம், அசஹாபுக்காக கூடிய குகையை பார்ப்போம், அந்த ஜியாரத்தை பிடிப்போம். இப்படி வந்து பலஸ்தீன் வருவோம், பலஸ்தீன ஜெரிகோ போவோம்,
மூசா அலி இஸ்லாம் ஜியாரத்து, இங்க உலகத்துடைய ஆக பழைய நகரம் அதுதான், ஐஎஸ்ஆ அலி இஸ்லாமுடைய ஃபவுண்டெயின் இருக்கு, அதுக்கடுத்து அல் குதுஸ் ஜெருசலம் வருவோம், ஜெருசலம் ஏராளமான ஜியாரத்து இருக்குது, அதை முடிப்போம். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஜாஃபா, ஜாஃபா நகர், யூனுஸ் அலி இஸ்லாம் மீனோட வயிற்றுக்கு போனாங்கல்ல, அந்த மீன் வந்து அங்க கட்டுது போறாங்க, ஜாஃபா நகர் அது, அந்த கடற்கரைக்கு பார்ப்போம். அங்க உள்ள வந்து உஸ்மானிய பேர், ஒட்டமானிய பேர் உடைய நிறைய வரலாற்று சின்னங்கள், அதெல்லாம் நம்ம அங்க ஜியாரத்து பண்ணுவோம் இன்ஷால்லா. அதை முடிச்சுட்டு வந்து அங்க நிறைய போற வழியில நம்ம தஜ்ஜால் கொலை செய்யப்படுற இடத்துக்கு போவோம். ஹதீஸ்ல வருது ஈசா அலி இஸ்லாம் தஜ்ஜால கொலை செய்வாங்கன்னு வருது, அந்த பாபுல் லுத் அப்படிங்கிற இடத்துல, அந்த பாபுல் லுத்துக்கே போவோம், அந்த பாபுல் இன்னைக்கு அதை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அந்த மக்காபுல் லுத்துன்னு சொல்லி அந்த இடங்கள் இருக்கு, எங்க தஜ்ஜாலுக்கும் எங்க போர் நடக்குமோ அந்த இடங்கள்லாம் ஜியாரத் பண்ணுவோம் இன்ஷால்லா. இதெல்லாம் நம்ம பலஸ்தீன்ல முடிப்போம். முடிச்சுட்டு எகிப்து வருவோம். எகிப்துல நம்ம சொன்ன மாதிரி பிரமடிகள் யூஸ்வல், திருவிழா பாக்குறது அது யூஸ்வல், அது அல்லாம வந்து நிறைய வழிமார்கள், நிறைய மார்க்கத்தை வந்து நம்ம வரை கொண்டு வந்து சேர்த்து பெரிய பெரிய மகான்கள் இருக்கிறாங்க. மார்க்க சும்மா வந்து சேர்ந்துடல, நிறைய பேருடைய பெரிய தியானங்களுக்கு பிறகு வந்து சேர்ந்துருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து அங்க வந்து புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படியா ஜியாரத்தை முடிச்சுட்டு மக்கா மதினா வந்து, மக்கா மதினாவிலேயே நாங்க நிறைய ஜியாரத்து பண்ணுவோம். உதாரணம் கிபிலத்தின் பள்ளி வாசலுக்கு போவோம், கிபிலத்தின் பள்ளி இப்ப கூட ஒரு ஒரு குரூப்பை கூட்டிட்டு போயிருந்தா அங்க ஒரு பெரிய கூட்டம், அங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து கிபிலத்தின் நம்ம கூட சேர்ந்துட்டாங்க. மற்ற ஏன்னா கிபிலத்தின் என்னன்னா, கிபிலத்தின்ங்கிறது என்ன, ரெண்டு கிபிலாவுடைய பள்ளின்னு அர்த்தம். முதல்ல எங்க பார்த்து தொழுகிட்டு இருந்தோம், பைத்துல் முகத் தசாவை தொழுகிட்டு இருந்தோம், அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எங்க மாத்தி கொடுத்தா மக்கா உடனே மாத்தி கொடுத்தா, அந்த பள்ளி இங்க அடையாளப்படுத்திருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு கபர்ஸ்தான் இருக்கு, அந்த கபர்ஸ்தானுடைய ஹதீஸ் ஹதீஸ்ல வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இந்த என்னுடைய உம்மத்துடைய நிலை வந்து மௌத்துக்கு பிறகு என்ன ஆகும் நான் பார்க்க விரும்புறேன், தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஹதீஸ்ல வருது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க அவங்க ரக்கையை கொண்டு அடிக்கிறாங்க, ஒரு கபரில் அடிக்கிறாங்க, ரொம்ப அழகான தோற்றத்துல பனு சலமாவுடைய கபர்ஸ்தான் அது, ரொம்ப அழகான தோட்டத்துல ஒரு மனிதன் அந்த கபர்ல இருந்து வராரு, அவருக்கு சலாம் சொல்றாங்க, ரொம்ப அழகா ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கிறாரு, அவரை போங்கன்னா மீண்டும் ஒரு கபருக்கு போயிடுறாரு, இன்னொரு கபர்ல அடிக்கிறார், ரொம்ப பயங்கரமான கோலத்துல ரொம்ப பயங்கரமான வேதனையோட கத்திக்கிட்டு அருவறுப்பான ஒரு 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 மனுஷன் வெளியே வரான், அவரையும் போங்கன்றாங்க போயிடுறாரு. அப்ப ஜிப்ரீல் சொல்லி இதுதான் இது உங்க உம்மத்துடைய நிலைமை, யார் அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறையில் கட்டுப்பட்டு நடப்பாரோ அவருக்கு அப்படி, யார் மீறி நடப்பாரோ அவருக்கு இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நமக்கு ஒரு பெரிய படிப்பினர். இப்ப அந்த ஹதீஸுடைய சம்பவம் நடந்த இடம் கிபிலத்தின் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருக்கு, 99% யாரும் போல கட்டுறது, நேர போக வேண்டியது கிபிலத்தின் பள்ளியுடைய டேட்டாவை கொடுக்க வேண்டியது, இது ஹிஜ்ரி இந்த ஹிஜ்ரி நடந்துச்சு, இந்த அசரா உஹரா தோயில் நடந்துச்சு, இது டேட்டா மட்டும் முக்கியம் அல்ல, குரான் சொல்லுவான் நீங்க வந்து படிப்பினை எடுத்துட்டு போங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னா அல்லாஹ நோக்கி அல்லாஹுடைய அன்பை பொருத்தத்தை நோக்கி உள்ள என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு படித்தரம் முன்னேறணும். நான் கிபிலத்தைனுக்கு போறேன்னா என் லெவல் ஒன்று முன்ன, குபாவுக்கு போனா ஒரு லெவல் முன்னேறணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உள்ள என்னுடைய பிரிய மானம், அதுதான் பயணம், அசல் பயணத்துடைய நோக்கம். நாங்க உம்ராவுக்கு போனோம், இத்தனை இடத்துல செல்ஃபி எடுத்தோம், காபத்துல வீடியோ எடுத்தோம், ரசூலுல்லாஹி எவ்வளவு பெரிய குற்றமான காரியம் அது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லும் போது வந்து நாங்க வந்து செல்ஃபி எடுத்துட்டு வந்தோம், இது வல்ல பயணம், நம்ம பயணம் நம்மளோட வரக்கூடிய பயணம். என்னை கூட ஒரு சில ஹாஜிகள் கேட்பாங்க, ஒரு சில உலமாக்கள் கேட்பாங்க, என்ன போனா நீங்க வந்து ஹாஜிகளை தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, மதரசா மாணவர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களா, அப்படி நம்ம எப்படி நடத்துவோம், அப்படிதான் நாங்க அப்படிதான் பழகிருக்கிறோம். என்னன்னா எங்க தகப்பனர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்னொருத்தருடைய துனியாவுக்காக உன்னுடைய ஆகிரத்தை பாழாக்கிறாத, உங்களை சந்தோஷமா வைக்கிறாங்க இல்ல ஜியார், நீங்க அடிக்கடி வெயில் நேரத்துல நீங்க தோல் போட்டாவில்ல, நீங்க ரூம்ல இருந்துக்கிறீங்க அப்படின்னா போங்க, நீங்க ரூமை யூஸ் பண்றது குளிக்கிறதுக்கு, டாய்லெட் போறதுக்கு, சாப்பிடறதுக்கு, மீதி நேரம் ஆரம்பல கல்வி, இப்படிதான் நாங்க பழகி இருக்கிறோமா. ஆக என்ன சூழ்நில, ஒரு இபாதத்துடைய ஒரு பரிபூரணமான ஒரு ஒரு கைஃபியத்தோட, ஒரு ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையோட போய் வரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதா நிச்சயமா நாங்க அல்லாட்ட ஆதரவு வைக்கிறோம், அல்லா எங்களை பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா நாங்க நினைக்கிறோமா. இது எங்களுக்கு ஒரு பெரிய திறமையெல்லாம் கிடையாது, அதை நான் ரொம்ப ஆழமா பதிய வைக்க விரும்புறேன். நாங்க நிறைய தெரிஞ்சிருக்கோம்னோ இல்ல, நாங்க நல்லபடியா செய்யறோம்னு அல்லாஹ் எங்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ் நாங்க நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறோம். அந்த அடிப்படையில நீங்க உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, உங்க மூலமா உங்களுடைய லட்சக்கணக்கான வியூவர்ஸையும் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு. இத பார்க்கக்கூடிய நான் முஸ்லீம்ஸ்க்கும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த மக்கா மதீனாவுடைய பயணங்கிறது முஸ்லீம்கள் ஏதோ மக்காவுக்கு போறாங்க மதீனாவுக்கு போறாங்கல்ல, முஸ்லீம்களை முஸ்லீம்களா வாழ வைக்கக்கூடிய பயணம் இது. இஸ்லாம் முஸ்லீம்களை வந்து, இஸ்லாம்னா என்ன, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், லிவிங் ஃபார்முலா அதுதான். அந்த ஃபார்முலாவை நாங்க முஸ்லீம்கள் வந்து பெருசா நம்ம யாருமே வாழணும்னு சொல்ல முடியாது, அதுல கொஞ்சமான அந்த படித்தரத்துல முன்னேற்றி கொள்ளக்கூடிய பயணம் தான் நம்ம வந்து நம்மளுடைய மாற்று மத நண்பர்களுக்கு, நான் யாராவது பாக்குறவங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவேன். இப்ப ஹஜ்ஜுடைய புக்கிங் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்ப ஹஜ்ஜுடைய புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து நம்ம வந்து மோலிங்குடைய கேட்டகரி ரொம்ப கிட்ட உள்ள மோலிங் இந்த வருஷம் கொடுக்குறாங்க சார்,
இப்படியான ஒரு தர்த்திப்பு ஃபுல்லா கம்ப்ளீட் சர்வீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். இதுல எந்த சார்ஜும் எக்ஸ்ட்ரா பண்ணி வாங்க மாட்டோம். 30,000 உங்களுக்கு ரீஃபண்ட் வரும், உங்க அக்கௌண்ட்ல டிசிஎஸ் சொல்லி ஒரு அமௌண்ட் ரீஃபண்ட் வரும். இது ஹஜ்ஜுடைய பேக்கேஜ். அடுத்து இப்ப ரமலானுடைய குரூப் போயிருக்குது, அடுத்து ரமலான் முடிஞ்சு எங்களோட உம்ரா ஸ்டார்ட் ஆகும். ஒரு நல்ல ஒரு யூடியூபர்ஸா இருக்கிறனால எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நான் யூடியூபரை கூட்டிட்டு போயிருக்கிறேன், என் கூட பேட்ட டிவி ஃபாரூக் பை வந்தாரு, அது ஒரு பதிவாக சொல்ல விரும்புறேன். ஆமா, அதுல வந்து நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமா இது. இதுல உங்க மூலமா வந்து இஸ்லாமிய வரலாறுகள் போய் சேரும். அதுல நான் ஒரு வியாபாரியா ஒரு மார்க்கெட்டிங்கா உங்களை கூப்பிட்டு நினைக்க வேண்டாம். நீங்களும் வந்து அந்த இடங்கள்லாம் விட்னஸ் பண்ணணும். நீங்க விட்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் விட்னஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். யூ ஆர் நாட் சிங்கிள். உங்களுக்கு கூட ஒரு ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை தான் அதெல்லாம். என்னங்க உங்களுடைய தனிப்பட்ட திறமையை நான் நினைக்கிறது இல்லை. உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய ஒரு உதவி தான் அது. அந்த அடிப்படையில வந்து உங்களுக்கும் வந்து உங்க வியூவர்ஸ்க்கும் அது போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு.